நமஃ பரம ரிஷிப்யாம் ஹரி ஓம். அந்தராயதிமிரூபசாந்தை சாந்தபாவனமசிந்த்ய வைபவம் தம் நரம் வபுஷி குஞ்சரம் முகே மன்மஹே கிமபி துந்திலம் மஹஃ. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத் வ்யாப்த தேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நம. யஸ்யாந்தன்னாதிமத்யம் நைகரசரணம் நாமகோத்ரம் நசூத்ரம் நோஜாதிர்நைவ வர்ணான பவதி புருஷோ நானபும்சம் நச்ஸ்த்ரீம் நாகாரம் நைவகாரம் நஹி ஜனிமரணம் நாஸ்தி புண்ணியம் ந பாபம் தத்வம் நோ தத்வமேகம் சஹஜசமரசம் சத்குரும் தம் நமாமி. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மௌனவ்யாக்யா பிரகடித பரப்ரஹ்ம தத்துவம் யுவானம் வர்ஷிஷ்டாந்தே வசத்ருஷிகணைராவ்ருதம் ப்ரஹ்மநிஷ்டைஹி ஆச்சார்யேந்திரம் கரகலித சின்முத்ரமானந்தமூர்த்திம் ஸ்வாத்மாராமம் முதிதவதனம் தக்ஷிணாமூர்த்திமீடே. வேதாந்தார்த்த விபாசகாயேதயே சாந்தாய சந்நியாசினே நானாவாதினகேந்திர சங்கபவயே யோகீந்திர வந்தியாய ச மோஹத்வாந்த திவாகராய பகவத்பாதாபிதாம் விப்ரதே தஸ்மை பாஷ்யக்ருதே நமோஸ்து சததம் பூர்ணாய போதாத்மனே. அபார சச்சித் சுகவாரிராசே யஸ்யோர்மி மாத்ரம் புவனம் சமஸ்தம் குஹாஹிதம் தம் ரமணம் கபீரம் சிந்தாவிஹீனம் ஹ்ருதி சிந்தயாமி. தேஹம் மிருண்மயவஜ்ஜடாத்மகமஹம் புத்திர்ந தஸ்யாஸ்த்யதோ நாஹம் தத்ததபாவ சுப்தி சமயே சித்தாத்மசத்பாவதஹம் கோஹம் பாவயுதக் குதோ வரதியாம் திருஷ்ட்வாத்மநிஷ்டாத்மனாம் சோஹம் ஸ்பூர்த்திதயா அருணாச்சலசிவப்பூர்ணோ விபாதி ஸ்வயம் கருணாபூர்ணசுதாப்தே கபளிதகனவிஸ்வரூப கிரணாவல்யா அருணாச்சலபரமாத்மன் அருணோபவ சித்தகஞ்சசுவிகாசாய த்வய் அருணாச்சலசர்வம் பூத்வா ஸ்தித்வா ப்ரலீனமேதச்சித்ரம் ஹ்ருத்யஹமித்யாத்மதயா நிர்த்யசி போஹ தே வதந்தி ஹ்ருதயம் நாம அஹமிதி குத ஆயாதீத்யன்விஷ்யாந்தஃ ப்ரவிஷ்டயாத்யமலதியாம் அவகம்யஸ்வம் ரூபம் ஷாம்யத்யருணாச்சலத்வைன தீவாப்தௌ த்யக்த்வா விஷயம் பாஹ்யம் ருத்த ப்ராணேன ருத்த மனசாந்தஸ்த்வாம் த்யாயன் பஷ்யதி யோகி தீதிதிம் அருணாச்சலத்வை மஹீயம் தே த்வய்யர்ப்பித மனசா த்வாம் பஷ்யன் சர்வம் தவாக்ருதிதயா சததம் பஜதே அனன்ய ப்ரீத்யா சஜயத்யருணாச்சலத்வை சுகே மக்னஹம். அருணாச்சலசிரோத்பூதசம்பிரதாய ப்ரவர்த்தகம் கருணார்ணவமீடே தம் ரமணாக்யமஹம் மஹஹம். ஹ்ருதயகுஹரமத்யே கேவலம் ப்ரஹ்மமாத்ரம் ஹ்யஹமஹமிதி சாக்ஷாத் ஆத்மரூபேண பாதி. ஹ்ருதி விஷமனசா ஸ்வம் சின்வதாமஜ்ஜதாபாம் பவனசலனரோதாத் ஆத்மநிஷ்டோ பவத்வம். ஷோணப்ரபம் சோமகலாவதம்சம் பாணிஸ்புரத் பஞ்சசரேக்ஷுசாபம் ப்ராணப்ரியம் நோமி பிநாகபாணேஹி கோணத்ரயஸ்தம் குலதெய்வதம் நஹ.
யோந்தஃ ப்ரவிஷ்ய மம வாச மிமாம் ப்ரசுப்தாம் சஞ்சீவயத்த கில சக்திதரஸ்வதாம்நாம் அன்யாம்ஷ ஹஸ்த சரண ஶ்ரவண த்வகாதீன் ப்ராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். ஹரிஹி ஓம். தொடர்ந்து நடந்து வரக்கூடிய ஒரு பிரவச்சன பரம்பரை இங்க நிறைய மகான்களை ஞானிகளை பத்தி எல்லாம் கேட்டிருக்கீள். புதுஷா ஸ்ரவணம் பண்றதுக்குன்னு வந்திருக்கிற வாழ்க்கை முதல்லயே நான் ஒண்ணு சொல்லிவிடுறேன். என்னோட தமிழ் அவ்வளவா சுத்த செந்தமிழா இருக்காது. நான் ஒரு சொல்பொழிவு பண்றவன் இல்லை. படிச்சது எல்லாமே மலையாளம்தான். அதனால கொஞ்சம் தலையாளமா கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் சத்சங்கத்துக்கு மொழி கிடையாது. வார்த்தையினால சொல்லி தெரிய வைக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஞானம்ங்கிறது வார்த்தை அதுக்கு உபயோகப்படுத்தலாமே தவிர வார்த்தையினால சொல்பொழிவினால ஆன்மீய விஷயத்தை பறக்க வைக்க முடியாது. இப்ப நம்ம இங்க இருக்கிற விஷயம் பகவான் ரமண மகர்ஷியை பத்தி பேச போறேன். இன்னைக்கு இவ்வளவு பேர் இங்க ரமணரை பத்தி கேட்க உட்கார்ந்துட்டு இருக்கான். ரமண மகர்ஷி இருக்கிற காலத்துல 1896 1950 April 14 வரை 54 திருவண்ணாமலையில இருந்திருக்கார். 1935 அப்புறம் எல்லாருமே ஒரு மாதிரி ரமண மகர்ஷினா பாரதம் பூரா எல்லாருக்குமே தெரியும். அப்பவும் கூட கூட்டம் எல்லாம் கிடையாது ரமணாசிரமத்துல. ரமணரை நேரடியா பார்த்தவா இங்க கூட இருக்கலாம். ரமணர் இருக்கிற காலத்துல 1950 April 14, 1950 சமாதியாக கொஞ்ச நாள் முன்னாலதான் 100 ஜனங்கள் வந்தாங்க. அப்பவும் 1000 கிடையாது. அத்தியாத்மத்துல ரீஃபைண்ட் ஆக ஆக கூட்டம் கம்மி ஆயிடும் சாதாரணமா. மகர்ஷி இருக்கிற போது ஒரு சுவாமி ராஜேஸ்வரானந்தான் பேரு. அவர் ரமண பகவான் கிட்ட கேட்டார், பகவானே உங்களை பிரச்சாரம் பண்ண வேண்டாமா? பிரச்சாரம் பண்றதுனால நல்ல ஆசிரமங்கள்ல எல்லாம் நல்ல கூட்டம் இருக்கு. ரிஷிகேஷ்ல சிவானந்த ஆசிரமத்துல நிறைய கூட்டம் வரதாம். அரபிந்து ஆசிரமத்துல நிறைய பேர் கியூ நின்று அரபிந்தரை பார்க்கறதுக்கு நிக்கிறான். இப்படி ஒரு ஞான அவதாரம் ஜீவன் முக்தி நிலையில ஒரு மகாபுருஷர் இருந்து 30 பேர் 40 பேர் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். பிரச்சாரம் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டார். ப்ரொபகேஷன். அதுக்கு ரமணர் கொடுத்த பதில், ஆமா பிரச்சாரம் பண்ணணும், நீ எப்படி பிரச்சாரம் பண்ண போற அப்படின்னு மறு கேள்வி. இவர் சொன்னார், நான் உங்களை வந்து ட்ரெயின் ஸ்பெஷலா ஒரு ட்ரெயின் வச்சுண்டு, அந்த ட்ரெயின்ல தமிழ்நாடு பூரா இந்தியா பூரா ரிஷிகேஸ்வர எல்லா இடத்துக்கும் கொண்டு போவேன், எல்லாருக்கும் உங்க தரிசனம் கிடைக்கும். ஓ ரமண மகர்ஷி அப்படின்னு என்னோட நெத்தியில ஒரு போர்டு வைப்பையோ அப்படின்னு.
இல்ல, நீ சொன்னா எல்லாரும் நான் மகர்ஷி மகான் அப்படின்னு நம்புவாளா? சில பேர் கேலி பண்ணுவான், பரிகாசம் பண்ணுவான், சில பேர் நம்புவா, சில பேர் நம்ப மாட்டா. அவளையெல்லாம் நீ என்ன பண்ண போற? இப்படியே குறுக்க குறுக்க கேள்வி கேட்க அவரால் பதிலே சொல்ல முடியலை. அப்ப அவர் தன் தாபத்தை சொன்னார், பகவானே எனக்கே தெரிய மாட்டேங்கிறது எப்படி பிரச்சாரம் பண்றது, ஆனா எனக்கு என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு அவதாரம் ஞானமே ஸ்வரூபமா இருந்து ஆத்ம ஞானமே ஸ்வரூபமா இருந்து அது யாருக்கும் தெரியாம போறதேன்னு ஒரு தாபமா இருக்கு, பிரச்சாரம் பண்ண வேண்டாமா? பகவானே எனக்கு ஏதாவது சொல்லி கொடுங்கோ. அதுக்கு மகர்ஷி சொன்னார், ஆமாப்பா பிரச்சாரம் பண்ணணும். அது எப்படிதான் பிரச்சாரம் பண்றதாம்? இந்த பிரச்சாரம் பண்ணணும்னு ஒரு அகந்தை நினைக்கிறதோ இல்லையோ, ஒரு அகங்காரம் நினைக்கிறதோ இல்லையோ, அந்த அகங்காரம் யாருன்னு விசாரம் பண்ணி மனம் உண்முகப்பட்டு அந்த பிரச்சாரம் பண்ணணுங்கிறவன் இல்லாம ஆயிட்டானா தானா பிரச்சாரம் ஆகும். யூ நீட் நாட் ப்ரொபகேட், ட்ரூத் வில் ப்ரொபகேட் இட் செல்ஃப். ஒரு இடத்துல தேன் விழுந்ததானாக்க எறும்புக்கு போய் யாரும் போன் பண்ணலையே, லெட்டர் போடலையே, தானா வந்துடுறது. அதுதான் நேச்சுரலா வரதும் அப்படிதான். அந்த மாதிரி அத்தியாத்மம்ங்கிறது, ஆன்மீய விஷயம்ங்கிறது பிரச்சாரம் பண்ணினத்தினால பிரச்சாரம் ஆயிடாது. ஒரு விளக்குலேருந்து இன்னொரு விளக்கை ஏத்துற மாதிரி, அது ஒரு தீபத்திலேருந்து இன்னொரு தீபம் ஏத்துற மாதிரி, ஞானம் எங்க அனுபவத்தில் இருக்கோ அந்த அனுபவத்தில் இருக்கிறவனோட ஹிருதயத்திலேருந்து இன்னொரு ஹிருதயத்துக்கு போகணும், உள்ளத்திலேருந்து உள்ளத்துக்கு போகணும். அப்படி பிரச்சாரம் பண்ணினால்தான் ஆன்மீய விஷயத்துல ரியல் ரெவல்யூஷன் வில் டேக் பிளேஸ். இட்ஸ் எ சைலண்ட் ரெவல்யூஷன். பாக்கியமா இருக்காது, மெதுவா தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கும். ஒரு மனுஷன் தான் இருந்து உள்ள ஃபிளவர் ஆகணும். ஒரு புஷ்பம் வெறியற மாதிரி தான் இருந்து உள்ள அமர்ந்து, ரமண பகவானோட வார்த்தையே இதெல்லாம் நான் எந்த ஆத்தென்டிசிட்டியில சொல்றேன்னா, மகர்ஷி நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பா, பார்க்கலேங்கிற குறையே எனக்கு கிடையாது. மகர்ஷிய போலயே இருந்த அடியார்களை கொஞ்சம் பேரை பார்த்திருக்கேன். மகர்ஷி கூட இருந்தவாள், அந்த பரம்பரையில வந்தவா கூட இங்கேயே சில பேர்லாம் இருக்கா. மகர்ஷி வந்து, ரமண பகவான வந்து ஞானமே வடிவா ஸ்வரூபமா இருந்தவர். ரமணர், ரமணர்ங்கிற பதத்துக்கே அர்த்தம், பேருக்கே அர்த்தம் ரமணம் அப்படின்னா ரமிக்க கூடினதுன்னு அர்த்தம். எது ஆனந்தத்தை கொடுக்குமோ அதுக்குதான் ரமணம்னு அர்த்தம். எதை பார்க்க பார்க்க புதுசா இருக்குமோ, பிரதிக்ஷணம் என் அவதாம் உபைத்தி ததேவ ரூபம் ரமணீயதாயாக அப்படின்னு, எது பார்க்க பார்க்க புதுசா இருக்குமோ அதுக்கு ரமணம்னு பேரு, ரமணீயம்னு பேரு. அந்த மாதிரி எது எல்லா காலத்திலையும் சாஸ்வதமா இருக்கோ அதுக்குதான் ரமணன்னு பேரு, ஆத்மாக்கு தான் ரமணன்னு பேரு. நம்ம விஷயத்துக்கு வருவோம். ரமண மகர்ஷி அவதாரம் பண்ற அந்த காலம், முக்கியமா 1896 தான் அவர் திருவண்ணாமலை வரார். அதுக்கு முன்னால ராமகிருஷ்ணா மூமெண்ட் முடிஞ்சிடுச்சு. சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் போய் பிரசங்கம் எல்லாம் பண்ணி பாரதத்துக்கு தன்னுடையதான ஒரு சிறப்பு இருக்கு,
ஒரு அத்தியாத்மம் இருக்குங்கிறத உலகம் பூரா வாழ்த்த கூடின ஒத்துக்கின்ற ஒரு காலத்துல விவேகானந்தர் 3 வருஷத்துக்கு பிறகு இந்தியாவில வந்து திருப்பி கால் வைக்கிற அதே செப்டம்பர் மாசம் 1896 அதே நாள்ல தான், அதே காலத்துல தான், செப்டம்பர் மாசம் 1ஆம் தேதி ரமணர் வந்து அருணாச்சலத்துல திருவண்ணாமலையில கால் எடுத்து வைக்கிறார். ரமணர் ஒரு சாதனை பண்ணி ஞானத்தை அடைஞ்சவர் இல்லை. சகஜமா ஞானம் வந்திருக்கவருக்கு. அதனாலேயே மகர்ஷி சொல்றார், ஞானம்ங்கிறது எல்லாருக்குமே சகஜம், சித்தமானது, அடையப்பட்டது. ரமணருடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப கொஞ்சம்தான் நமக்கு பேசுறதுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பூரா டீச்சிங் தான், உபதேசம்தான். அந்த உபதேசமே தான் அவரோட ஸ்வரூபமாவும் இருந்திருக்கார். உபதேசம் என்ன? முதல்லயே இங்க வந்த உடனே சொல்லிவிட்டா, நான் யார்? எழும்பும் அகந்தை எழுமிடத்தை நீரில் விழுந்த பொருள் காண வேண்டி முழுகுதல் போல் உள்ளது 40 கிரந்தம். 40 பாட்டுகள் எழுதியிருக்கார், உள்ளது 40 பேரு. தமிழ்ல இந்த 40 நிறைய உண்டோ இல்லையோ, அந்த மாதிரி உள்ளது 40. உள்ளதுங்கிற ஒரே பதத்தை வச்சுண்டு முதல் பாட்டு, அதுல உள்ளதளதுள்ள உணர் உள்ளதோ உள்ள பொருள் உள்ளலர உள்ளத்தே உள்ளதால் உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளலவன் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர்வாயே உள்ளே. அந்த கலி வெண்பா, ஒரு வெண்பா இன்னொரு வெண்பா கிட்ட சேர்த்துக்கிறது உள்ளே அப்படின்னு பதம். இப்படியே இதுதான் முதல் பாட்டு. அதுல ஒரு பாட்டு தான் இங்க உத்தாரணம் பண்ணினது. ரமணருடைய உபதேசம் என்ன? உபதேசத்துக்கு அப்புறம் வாழ்க்கைக்கு வரேன். நீங்க முதல்ல லிசனிங், ஸ்ரவணம்ங்கிறத கொஞ்சம் 2 நிமிஷம் சொல்லிவிடுறேன். இந்த விஷயம் வந்து சொல் பொழிவு இல்லை. இங்க எவ்வளவு பேர் இருப்பா எனக்கு தெரியாது, ஆனா இங்க சொல்றவர் கேட்கிறவாங்கிற பேதம் எல்லாம் போயிடணும். சொல்லக்கூடின பொருள் மட்டும்தான் இங்க மிஞ்சி இருக்கப்படும். அப்படியானா தான் அதுக்கு சத்சங்கம்னு பேரு. அதுக்கு எப்படி கேட்கணும் அப்படின்னா, மியர் ஹியரிங் வில் நாட் டூ, யூ ஹாவ் டு லிசன். ஹியரிங்கிறது காதுக்குள்ள விழுந்துடுத்துனா ஹியரிங் ஆயிடும், போராது. யூ ஹாவ் டு லிசன். ஹிருதயத்தால கேட்கணும், உள்ளத்தால கேட்கணும். உள்ளம்ங்கிற தமிழ் பதமே ரமண பகவானோட அடியார்கள்ல சாது ஓம் சுவாமிகள் சொல்லுவர், உள்ளோம் அப்படின்னு சொல்லுவோமே நாம. இப்ப இங்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி விடுத்தோம்னா, நீ இருக்கியா, நம்ம இருக்கோமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? உள்ளோம். நல்ல தமிழ்ல சொன்னோம்னா உள்ளோம் அப்படிம்போம். அந்த உள்ளோம் அந்த பிரயோகம் தான் உள்ளம் அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமா வந்திருக்கு. நாம் இருக்கும் இடம்தான் உள்ளம். அந்த இருக்கும் இடத்துல கவனிச்சுண்டு சிரவணம் பண்ணணும். நீங்க புரிஞ்சுக்கணும்ங்கிறது கிடையாது. நீங்க புரிஞ்சுக்காததுனால யூ ஆர் நாட் கோயிங் டு லூஸ். புரிஞ்சுக்கலைனாலும் பரவாயில்ல. மகர்ஷி வந்து குரங்குக்கெல்லாம் கூட பிரம்மோபதேசம் பண்ணியிருக்கார். ஆசிரமத்துல திருவண்ணாமலை ஆசிரமம் பக்கம் பச்சையம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு திருவண்ணாமலையில. அந்த பச்சையம்மன் கோவில் பக்கத்துல ஒரு மாமரம், நிறைய மாங்காய். அது வந்து ஒரு முஸ்லீமுக்கு வந்து அந்த மாங்காய் பறிக்கிறதுக்கு கொடுத்திருந்தா. அந்த முஸ்லீம் பிசினஸ் மேன் அவர் வந்து ஒரு பையனை குரங்கெல்லாம் மாங்காய் பறிச்சுட்டு போகாம இருக்க கல்லை விட்டு அடிக்க ஒரு கவனையா வச்சு உட்கார வச்சிருந்தான். அந்த பையன் ஒரு குரங்கு மேல கல்லை விட்டு அடிச்சு அந்த குரங்கு கீழே விழுந்து போயிடுத்து, செத்து போயிடுத்து. மீதி குரங்குகள் எல்லாம இந்த குரங்க வச்சுண்டு
ஒப்பாரி வச்சு அழுதுன்னு இருக்கு. ரமணர் அந்த வழியா ரமண பகவான் வர, இந்த குரங்குகளுக்கு வந்து ரமணர் ஒரு மனுஷன் இல்லை, குரங்கு தான். இப்படி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. அவளுக்கு மகர்ஷி அவளை பார்க்கறது தன்னோட ஸ்வரூபமாவே பார்க்கறதுனால அவளுக்கு வந்து இது ஒரு மனுஷன்கிற பாவம் அவளுக்கு இருக்கல. அந்த குரங்குகள் நடுவில் போய் மகர்ஷியை உட்கார்ந்துக்க, எல்லாரும் இந்த குரங்குகள் எல்லாமே சேர்ந்து மகர்ஷியை பார்த்து அழறது. அப்ப ரமணர் அந்த குரங்கு கிட்ட, நீங்கெல்லாம் அழாதீங்க, இந்த கல்லை அடிச்சவனுக்கும் ஒரு நாளைக்கு இறப்புண்டு, சரீரத்துக்கு தான் இறப்பே தவிர உள்ள இருக்கிற உணர்வுக்கு மரணமோ பிறப்போ கிடையாது, அது நித்தியமான வஸ்து. யாருக்கு உபதேசம் பண்றார்? குரங்குக்கு. அந்த குரங்குகளெல்லாம் வச்சு உபதேசம், பிரம்மோபதேசம். இந்த உடம்புக்கு தான் மரணமே தவிர உள்ள இருக்கிற உணர்வுக்கு இறப்பு பிறப்பு கிடையாது, நித்தியமான வஸ்து அது அப்படின்னு குரங்குக்கு உபதேசம் பண்ற. அது என்ன புரிஞ்சதோ கேட்டு உட்கார்ந்துட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதெல்லாம் போயிடுது. இதை பார்த்துட்டு இருந்த அடியார்கள் ஒருத்தர், பகவானே இந்த குரங்குக்கு போய் உபதேசம் பண்றே, குரங்குக்கு புரியுமா? அந்த கேள்வியிலே என்னெல்லாம் இருக்குன்னா, எங்களுக்கு புரியும், நாங்க மனுஷியால் எங்களுக்கு புத்தி இருக்கு, அதுக்கு புத்தி கிடையாது, எல்லாம் இருக்கு இல்லையா. இந்த குரங்குக்கு போய் நீங்க ஆத்மோபதேசம் பண்றீங்களே, அதுக்கு புரியுமா? அதுக்கு பகவான் சொன்னாராம், என்ன ஓய், இது அவரோட பேசுற ரீதி, என்ன ஓய், உமக்கு உபதேசம் பண்றேன் உமக்கும் புரியறது இல்ல, குரங்குக்கு உபதேசம் பண்றேன் குரங்குக்கும் புரியாது, உங்க நடுப்புல யாரோ யாரோ புரிஞ்சுக்கிறா, அந்த மாதிரி அவன் நடுப்புலையும் யார் யாரோ புரிஞ்சுப்பா, புரிஞ்சுக்கிறது வந்து புத்தியாலதான் புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறதோ அப்படின்னு கேட்டாராம். புத்தியாலதான் இந்த வித்தியை புரிஞ்சுக்கணுமோ? பாகவதத்துல எல்லாருக்குமே தெரியும், கர்ப்பத்துல இருக்கிற பிரஹலாதனுக்கு நாரதர் உபதேசம் பண்ணார். ஒரு டாக்டரும் அனாட்டமி தெரிஞ்ச எல்லாம் யாரும் ஒத்துக்க மாட்டா, கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு பிரெயின் டெவலப் ஆயிருக்கும், அதுக்கு ஒரு லாங்குவேஜ் புரியும், ஒரு லாங்குவேஜ் புரிய எவ்வளவு நாள் ஆறுது ஒரு குழந்தைக்கு. அப்ப கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு மொழி வழியா எதையாவது உபதேசம் பண்ண முடியாது. அப்ப இந்த பாகவதத்துல இந்த கதை பொய்யா? பாகவதத்துல நாரதரும் என்ன உபதேசம் பண்றார்? பிரம்ம வித்தியை தான் உபதேசம் பண்றார். ஆனா அந்த உபதேசம் பண்ற வேர்ட்ஸ் இல்லை, வார்த்தை இல்லை அந்த கர்ப்பத்துக்கு போறது. நாரதர் ஒரு ஸ்டேட்ல இருந்தார், அந்த ஸ்டேட்ல ஞானிகள் எந்த நிலையில இருந்து பேசுறாளோ அந்த நிலையிலேந்து வரக்கூடிய சித் சக்தி தான் பாதிக்கிறதே தவிர மொழி இல்லை. மொழி அதுக்கு ஒத்தாசை பண்ணும். நமக்குள்ள வரக்கூடிய அந்த ஞான பீஜம், அந்த விதை உள்ள விழறத, அந்த விதைய சம்ரக்ஷணம் பண்ணி வளர்த்தின் வரத்துக்கு புத்திபூர்வமா இருக்கிற அறிவு ஒத்தாசை பண்ணலாம், சிலப்ப குறுக்க கூட நிற்கலாம். அதனால புத்தியினால உங்களுக்கு புரியலன்னு கஷ்டப்படாதீங்க. கொஞ்ச நேரம் தான் நமக்கு இந்த பிரவச்சனம் இங்க. அதுல பகவான் நம்மளை எப்படி சொல்ல வைக்கிறாரோ அப்படி சொல்ல வைக்கிறதும், எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறாரோ அப்படி புரிய வைக்கட்டும். சைலண்டா இருந்து காதால உள்ள போகட்டும், உள்ள இருக்கிற சைத்தன்யம் அதை ரிசீவ் பண்ணிக்கட்டும், அவ்வளவுதான். ஞானம்ங்கிறது எல்லாருக்குமே சகஜமானது. பொதுவா எல்லாரும் என்ன சொல்றா, ஞானம்ங்கிறது எல்லாருக்கெல்லாம் புரியாது, ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட், ரொம்ப கஷ்டமானது, நல்ல புத்தி கூர்மை வேணும் அப்படின்னு சொல்றா. ஞானம் சாஸ்திரப்படி பார்த்துதானா ட்ரை சப்ஜெக்டா இருக்கலாம், ஆனால் அனுபவ ஜானிகள் அதை ட்ரை சப்ஜெக்டாவே பண்ணல, ரொம்ப சுலபமா தான் பண்ணியிருக்கான். ஞானம்ங்கிறது, ரமண பகவான் ஒரு பாட்டு பாடினார், நீங்கள்லாம் கோபாலகிருஷ்ண பாரதி பாட்டு கேட்டிருப்பீர்கள், ஐயே மெத்த கடினம் உமதடிமை அப்படின்னு ஒரு பாட்டு. அதுக்கு ரமண பகவான் பாடினார், ஐயே அதிசுலபம் ஆன்மவித்தை, ஐயே அதிசுலபம். இந்த ஆன்மவித்தை ரொம்ப சுலபம்,
ஊனாருடல் இதுவே நானாமெனும் நினைவே நானா நினைவுகள் சேரோர் நாரெனுமதனால் நான் யார் இடம் ஏதென்று உள்போனால் நினைவுகள் போய் நான் நான் என குகையுள் தானாய்த் திகழும் ஆத்ம ஞானமே இதுவே மௌனமே ஏகவானமே இன்பஸ்தானமே ஐயே அதிசுலபம். மீதி வழிகள் எல்லாம் ஏதாவது பண்ணணும், இந்த வழியில ஒன்னும் பண்றதுக்கு இல்லை. கர்மாதி கட்ட விழ ஜன்மாதி நஷ்டமெழ என் மார்க்கமத்தனிலும் இம்மார்க்கம் மிக்கெளிது சொல்மானதனுவின் கண்மாதி சிறிதின்றி சும்மா அமர்ந்திருக்க அம்மா அகத்தில் ஆத்ம ஜோதியே நிதானுபூதியே இராது பீதியே இன்ப அம்போதியே ஐயே அதிசுலபம். இதுல ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை. கர்மாதி சிறிதின்றி சும்மா அமர்ந்திருக்க அம்மா அகத்தில் ஆத்ம ஜோதியே. வெளியிலேருந்து ஒன்னும் அடையறதுக்கு இல்லை. நம்ம மனம் வெளிமுகப்படாம உண்முகப்பட்டு விடுத்தானா உள்நாடுள்ள தொழிலும் அண்ணாமலையேன் ஆன்மா காணுமே. இங்க நிறுத்திக்கணும். இவர் அதிசுலபம்னு பாடினாரோ இல்லையோ, முருகனார் சுவாமிகள்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர்கிட்ட போய் ஒரு பக்தர் கேட்டார், ரமண பகவான் அதிசுலபம்னு பாடினார், இன்னொரு பெரியவர் மெத்த கடினம்னு பாடினார், இதுல நம்ம எதை எடுத்துக்கிறது? நம்ம ஹியூமன் பிரெயின் அப்படித்தான் கம்பேர் பண்ணும், இது எடுத்துக்கணுமா இது எடுத்துக்கணுமா. முருகனார் சுவாமிகள் சொன்னார், ரெண்டு பேருமே சொல்றது உண்மைதான். நீ உன் புத்திய வச்சுண்டு, உன் சாமர்த்தியத்தை வச்சுண்டு, உன்னோட அகந்தைய வச்சுண்டு நீ பிரயத்னம் பண்ணினாயானால் மெத்த கடினம். பகவான் வந்து இந்த பாட்டுல லாஸ்ட்ல ஒரு லைன் சேர்த்துண்டார், உள்நாடுள தொழிலும் அண்ணாமலையேன் ஆன்மா காணுமே அருளும் வேணுமே அன்பு பூணுமே இன்பு தோணுமே அக விநாசமே அருள் விலாசமே இன்ப விகாசமே. அந்த மூணு பதம், அக விநாசம் அருள் விலாசம் இன்ப விகாசம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கிருஷ்ணன் அவர்கள் இதுலேருந்து தான் இன்ஸ்பயர்ட் ஆனார். அவர் இந்த அருள் விலாசம்ங்கிற பதம் எங்கேயோ பிரவச்சனத்துல கேட்டதுல இருந்து அந்த அருள் விலாசம்ங்கிற தலைப்பிலேயே இதை பண்ணணும். அருள் விலாசத்தை தான் நம்ம இன்னைக்கு ரமணரோட கதையா பார்க்க போறோம். அந்த அருள் சேர்ந்து நிறுத்தானக்கா அத்தியாத்ம வாழ்க்கைங்கிறது ரொம்ப லலிதம் ஆயிடும். அந்த அருள்ங்கிறது தான் புரியாத விஷயம். வேதாந்தமும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டா படிச்சு விடலாம், சாதனையும் கொஞ்சம் பிரயத்னம் பண்ணினா பண்ணி விடலாம். இதுக்கு ரெண்டுக்கும் நடுப்புல இந்த அருள்ங்கிற ஒரு இன்எக்ஸ்பிளிகபிள் ஃபினாமினன் வேலை பண்றது. அது புத்தி வியாபாரத்தினால புரிஞ்சுக்க முடியாது, நம்ம அகந்தையினால புரிஞ்சுக்க முடியாது. அது வேலை பண்றது தெரியும், அது வேலை பண்றதுன்னு அவ்வளவுதான். அது அதோட ஆபரேஷன் ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கு. அந்த அருளால ஞானத்தை அடைஞ்சதுக்கு உதாரணம் ரமண பகவான். மகர்ஷி பிறந்த இடம் மதுரைக்கு பக்கம் திருச்சுழிங்கிற கிராமம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருக்கார் இந்த திருச்சுழி பதிகம். மதுரையிலேருந்து கொஞ்சம் தூரம் பிறந்தது. திருவாதிரை நாள் அன்னைக்கு ராத்திரி புனர்வசு நட்சத்திரம், திருவாதிரை நாள் புனர்வசு நட்சத்திரம். பிறந்து 16 வயசு வரை ஸ்பெஷலா அவர் வாழ்க்கையில எதுவுமே வெளிப்படியா எதுவும் இருக்கல. இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன பொறுத்தவரை. ஆங்கில ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்திருக்கார், வேதம் படிக்கல, சம்ஸ்கிருதம் படிக்கல,
கான்வென்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்திருக்கார். திருச்சுழியிலேருந்து மதுரையில வந்து படிக்கிற காலம், சாதாரணமா விளையாட்டுல தான் அவருக்கு உற்சாகம், ஃபுட்பால் விளையாடுறதுல தான் உற்சாகம், குளத்துல போய் நீச்சல் அடிக்கிறதுல தான் ரசம். அப்படி இருக்கிற காலத்துல முதல்ல வர ஒரு உணர்வு, ஃபர்ஸ்ட் கிண்டிலிங், முதல்ல வந்தது மகர்ஷியே, மகர்ஷியோட ஆட்டோபயோகிராபி எழுதியிருக்கார், அருணாச்சல அஷ்டகம் அப்படின்னு ஒரு கிருதி, ஒரு பதிகம். அதுல முதல் பாட்டு, அறிவரும் அறிவரும் கிரியன அமர்த்தரும் அம்மா அதிசயம் இதன் செயல் அறிவர் இதார்க்கும், அறிவர் சிறுவயதது முதல் அருணாச்சலம் மிக பெரிதன அறிவினிலங்க, அருகிலன் அதன் பொருள் அது திருவண்ணாமலை என ஒருவரால் அறிவுரப் பெற்றும், அறிவினை மருளுரு தருகினில் ஈர்க்க அருகுரும் அமையம் இது அச்சலமாக கண்டேன். இந்த அருணாச்சல அஷ்டகம் முதல் பாட்டு, முதல்ல அவருக்கு ஒரு உணர்வு ஏற்படுறது. சாதாரணமா ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு படிக்கிறதுலயும் உற்சாகம் கிடையாது. கிறிஸ்டியன் ஸ்கூலா இருந்ததுனால பைபிள் கத்து கொடுப்பா, அதுலயும் உற்சாகம் கிடையாது. ஒன்னும் படிக்கிறதுல ஒன்னும் ஒரு பெரிய ஆர்வம், ஒரு விழைவு இருக்கல. நன்னா தூங்குவர், தூங்கினா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே தெரியும், இவர் தூங்கினா இவா என்ன பண்ணுவாளாம், ஒரு வேடிக்கையா இவரை எடுத்துட்டு போய் எல்லா இடத்துலையும் போய் நடக்க வச்சு உதய கொடுத்து அடிச்சு எல்லாம் திருப்பி கொண்டு போட்டா கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு தூக்கம், ஒரு நித்ரை, இது ஒரு ஃபினாமினன். இதை கூட நம்ம அப்புறமா தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறோம். வெளிமுகமா வெளிப்படியா எந்த விதத்திலையும் ஆன்மீகமான ஒரு ஆர்வமும் இருக்கல. கோவில போறது எல்லாமே விளையாடுறதுக்கு தான் கோவிலுக்கு போறதே தவிர, சுவாமி பகவான் எல்லாம் கூட வீட்டுல எல்லாம் பூஜை இருந்தா கூட ஏதோ அந்த கற்பூரத்தை தொட்டு வச்சுக்கிறது. ஆனா விவேகானந்தர் மாதிரி குவஸ்டினும் பண்ணலை அவர். விவேகானந்தராவது கடவுள் இருக்காரா, கடவுளை காண முடியுமா அப்படி எல்லாம் ஆர்வத்தோட கேட்டு இருந்தார். இவர் ஒத்துண்டார், ஜஸ்ட் லைக் எல்லார போலையும் கடவுள் இருக்கார், ஏதோ போய் நமஸ்காரம் பண்றது அதோட முடிஞ்சு போச்சு. கடவுள் கடவுளுக்கும் நமக்கும் சம்பந்தம். வெளிப்படியா கடவுள் பக்திங்கிறதோ ஒரு ஈடுபாடுங்கிறதோ எதுவும் இருக்கல அவர் வாழ்க்கையில. 16 வயசு வர, 16 வயசுல முதலா ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு, யாரோ அவரோட ஒரு ரிலேட்டிவ், ஒரு பந்து தீர்த்த யாத்திரையெல்லாம் போய் அவ வீட்டுக்கு வரா. இந்த பந்து யாருங்கிறது கூட அதுக்கப்புறம் யாரும் ரிசர்ச் பண்ணல, எங்கேயுமே அதை பத்தி பேச்சு இல்லை. முதல்ல இந்த பந்து வீட்டுக்கு வர, இந்த பையன் போய், 16 வயசு பையன் யுவா, போய் அந்த பந்து கிட்ட கேக்குறார், நீங்க எங்கிருந்து வரீள்? நேச்சுரல் குவஸ்டன். ஆன்மீக வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், எப்போ அதுல நமக்கு உணர்வு வரும் சொல்ல முடியாது. நீங்க எங்கிருந்து வரீள் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப கேஷுவலா, நான் இந்த இடத்துல இருந்து வரேன் அப்படி எதுவுமே சொல்லாம ஒரே ஒரு நாமம், அருணாச்சலம். அருணாச்சலத்திலேருந்து வரேன், நான் அருணாச்சலத்திலேருந்து வரேன் எதுவும் சொல்லல, அருணாச்சலம். அந்த அஞ்செழுத்து, அந்த அஞ்செழுத்து காதல விழுந்த உடனே, இதெல்லாமே பிற்காலத்துல ரமணரே சொன்ன கதை தான், இல்லாம இதெல்லாம் யாருக்கு தெரியும், அவரே பக்தாலாம் கேட்க கேட்க சொன்ன கதை தான் இது. நரசிம்மசுவாமிங்கிற பக்தர் தான் கொஞ்சம் கொஞ்சமா கறந்து எடுத்தார் இந்த கதையெல்லாம். இந்த அஞ்சு எழுத்து அருணாச்சலம் அப்படின்னு காதல விழுந்த உடனே மகர்ஷி பிற்காலத்துல சொல்றார், உள்ள எங்கேயோ அது எனக்கு ஸ்பந்தனமாயிட்டு இருந்தது, இப்ப வெளியில சம்படி இஸ் வெர்பலைசிங் இட், அவ்வளவுதான். உள்ள எங்கேயோ ஒரு வார்த்தை ரூபத்திலேயோ, ஒரு இடம்ங்கிற ஞானத்திலேயோ இருக்கல, ஏதோ ஒரு அலௌகிக பூமண்டலமா அது உள்ள எங்கேயோ இருந்தது. இங்க ஒருத்தர் வெளியில வந்து நான் அருணாச்சலத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றார், தாங்கவே முடியல, நிச்சலம் ஆயிடுத்து. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் அப்படின்னு அப்பர் தேவாரம், முதல்ல நாமசிரவணம் தான். அது காதல விழுந்த உடனே மனம் நிச்சலம் ஆயிடுத்து, உள்ள அந்த தீக்ஷை அந்த நாமம் உள்ள விழுந்துடுத்து.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அருணாச்சலமா, அது எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறார். இது என்ன, இது கூட தெரியாம இருக்கே, அதுதான் திருவண்ணாமலை. அது திருவண்ணாமலை என ஒருவரால் அறிவுரை பெற்றும். திருவண்ணாமலைன்னு கேட்ட உடனே திருவண்ணாமலை அவர் காது கேட்டிருக்கார், அதனால சகஜமாயிடுச்சு, திருவண்ணாமலை தானா அப்படின்னு தற்காலத்துக்கு அடங்கி கொடுத்து. இது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து, அவ சித்தப்பா வந்து பெரிய புராணம் வீட்டுல புஸ்தகம் கொண்டு வச்சிருக்காங்க. அந்த புஸ்தகம் எவ்வளவு நாளா அங்க இருக்கோ தெரியாது, அதுக்கு ஒரு டைம். நம்ம புஸ்தகம் எல்லாம் வாங்கி வீட்டுல வச்சுக்கலாம், அன்லெஸ் த டைம் கம்ஸ் யூ வில் நாட் டச் இட், ஆர் ஈவன் இஃப் யூ ரீட் இட் யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த புஸ்தகம் இருந்தா கூட நமக்கு புரியாது. பெங்கால்ல ரிஷிகேஷ்ல ஒரு பெரிய பெங்காலி மகான் இருந்தார், ஒரு சன்னியாசி. அவர் சொன்னார், அவர் எப்படி ஆன்மீக மார்க்கத்துக்கு வந்தார்னா, நான் எங்க கதையை விட்டே ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க, இல்லாட்டா எங்கேயும் போயிடுவேன். அவர் கல்கட்டாவில் ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயின்னு இருக்கிறத ஒரு சின்ன பைலின் அங்கே போயிட்டே இருக்கார். காலையில் வீட்டில் டிஃபின் பாக்ஸ்லாம் எடுத்துட்டு ஆஃபீஸ் போயிட்டே இருக்க, அவர் தலையில் ஒரு புஸ்தகம் வந்து விழுந்தது தலையில். இவர் பார்த்தா மேலேருந்து ஒரு அப்பா தன் பிள்ளைகிட்ட சண்டை போடுறார். ஏன்னா இந்த புஸ்தகம் படிச்சுட்டு அவன் உலக விஷயங்களையெல்லாம் விட்டு துறவரம் எடுத்துக்கணும், சன்னியாசத்துக்கு போனோம்னு ஆசைப்படுறான்னு கோவிச்சுண்டு திட்டி, பிள்ளைய திட்டி, பிள்ளை கையிலேருந்து அந்த புஸ்தகத்தை எடுத்து ரோட்ல எரிஞ்சது இவர் தலையில வந்து விழுந்தது. இவர் அந்த புஸ்தகத்தை எடுத்து மேலே இருக்கிறவர்கிட்ட, நான் எடுத்துக்கட்டுமா அப்படின்னு ஆக்ஷன்ல கேட்டாராம். வேக எடுத்துன்னு போ அப்படின்னாரு அவர் மேலேந்து. இவர் அந்த புஸ்தகத்தை எடுத்துன்னு ஆபீஸ் போனவர், சாயந்தரம் வேற ஆபீஸ் வேலையே பண்ணல, அதை படிச்சுட்டு இருந்தார். சாயந்தரம் ஆபீஸ்லேருந்து பொறுத்து ரெசிக்னேஷன் கொடுத்துருக்கேன். யாவன்ன அனுக்ரஹ சாக்ஷாத் ஜாயதே பரமேஸ்வராத் தாவன்ன சத்குரும் கஷ்சித் சத் சாஸ்திரம் வாபி நூலபேது அப்படின்னு யோக வாசிஷ்டத்துல வசிஷ்டர் சொல்றார். பகவானோட அனுகிரகம், ஈஸ்வர அனுகிரகம்ங்கிறது வர வர, ஒரு சத்குரு நம்ம கிரகத்திலேயே இருக்கலாம், நல்ல சாஸ்திரம் நம்ம கிரகத்து அலமாரிலேயே, வீட்டுல அலமாரிலேயே இருக்கலாம், ஆனா தொடணும் தோணாது, திறந்து பார்க்கணும் தோணாது, படிக்கணும் தோணாது, படிச்சாலும் புரியாது. அப்ப ஏதோ ஒண்ணு உள்ள ஒரு கண்ணு திறக்கணும், திறந்தாதான் அது புரியும். தாய்மானவர் ஒரு பதிகத்துல பாடினார், அருளாலே எவையும் பார் என்றான், அத்தை அறியாதே சுற்றி என் அறிவாலே பார்த்தேன், இருளான பொருள் கண்டதல்லால் கண்ட என்னையும் கண்டில்லேன் என்னடி தோழி. அந்த அருளால பார்த்தாதான் புரியுமே தவிர, என் புத்தியால சுற்றி பார்த்தா புரிய மாட்டேங்கிறது. அந்த பெரிய புராணத்தை எடுத்து அவர் பார்க்க, ரமண பகவான் அப்புறம் சொல்றார், இந்த மாதிரி ஒரு பக்தி சாத்தியமாகுமா? உலகத்திலேயே கடவுளை பார்க்கறது, ஈஸ்வரன் நடக்கிறார் பேசுறார், ஈஸ்வரனை நேரடியா பார்க்கறது, அப்படி ஒரு உருக்கம், அப்படி ஒரு அன்பு. இந்த அன்பை ஞாபகம் வச்சுட்டு அருணாச்சல அக்ஷரமண மாலையில அவரே பாடுறால், எம்புருக்கும் அன்பர்கள் தான் இன்சொர்கள் செவியுமென் புன்மொழி கொள அருள் அருணாச்சல. அதுல எம்புருக்கும் அன்பர்கள் அப்படின்னு இவாளையெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு, எலும்ப உருக்கிற மாதிரி ஒரு அன்பம், அந்த மாதிரி ஒரு பக்தி இந்த பெரிய புராணத்துல பார்த்திருக்காரு அவா கிட்ட. அதுவும் குழந்தை மனசு. பகவான் வேற எந்த புஸ்தகமும் படிச்சது கிடையாது, பகவத்கீதை படிச்சது கிடையாது, உபனிஷத் படிச்சது கிடையாது. விவேகானந்தர் சிகாகோல ரொம்ப ஃபேமஸ் ஆகி அந்த புஸ்தகங்கள்லாம் ஸ்மால் புக்லெட்ஸ் அங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தா. இவா வீட்லயும் ஒரு புக்லெட் இருந்தது. அத மகர்ஷி பிற்காலத்துல சொல்றார், கான்வென்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாலும் ஆங்கிலத்துல பெரிசா ஈடுபாடு கிடையாது, அதனால விவேகானந்தான்னு படிக்க கூட எனக்கு வரல, வைவேகானந்தா வைவேகானந்தான்னு படிச்சுட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் என்ன, அந்த புஸ்தகத்தை படிக்க எப்படி முடியும், அது பேரே படிக்க வரலங்கிறார். அப்ப அது எதுலையுமே ஒன்னும் ஈடுபாடு இல்லாம இருக்கிறத ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல தான் ருச்சிச்சு அன்போட திறந்து பார்த்தது இந்த பெரிய புராணம். ஸ்கூல்ல ஏதேதோ பதிகங்கள்லாம் படிச்சிருக்கார், ஆழ்வார்கள் பதிகங்களும் நாயன்மார்கள் பதிகங்கள் எல்லாம் படிச்சிருக்கார், ஆனா அதெல்லாம் எக்ஸாமினேஷன், படிக்கணும் அங்க போய் சொல்லணும் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் மறந்துடுவார், அது அவருக்கு ஒரு சித்தி. ஆனா முதல்ல ருச்சிச்சு அன்போட படிச்சது இந்த பெரிய புராணம். அப்ப ஒன்னும் வேதாந்தம் தெரியாது, ஆத்மா பிரம்மம் முக்தி ஞானம் இதெல்லாம் கேட்டதே கிடையாது.
அந்த ஒரு நிலையில இதான் செகண்ட். முதல்ல வந்து நாம சிரவணம், அப்புறம் பெரிய புராணம், மூணாவது வந்து அதான் பினிஷிங் பாயிண்ட். இந்த முதல் ரெண்டு ஆயிடுத்து. பக்தி தன்னை தெரியாம ஹிருதயத்துல பெருக்கெடுக்கிறது. இதை ஞாபகம் வச்சுண்டு பதிகம் ஒண்ணு பாடியிருக்கார் பிற்காலத்துல, தனி பக்தி மார்க்கத்திலேயே. மகர்ஷியோட உபதேசங்கள்லாம் எல்லாமே ஞானமா இருக்கும். உள்ளது நாற்பது பார்த்தேன்னாக்கா கடவுள்ங்கிற பதம் ஒரே ஒரு இடத்துல பேருக்கு வருது, அவ்வளவுதான். மீதி எல்லாமே பிரம்மம் ஆத்மா ஞானம் தானே தவிர, பக்தி மட்டுமா ஒரு பதிகம். அந்த 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 பதி அருணாச்சல பதிகம், அதுல முதல் பாட்டுல கருணையாலனை ஆண்டனி எனக்கும் காட்சி தந்து அருளிலை என்றால், இருளலி உலகில் எங்கேயே பதைத்து உடல் விடில் என்கதி என்னாம், அருணனை காணாத அலருமோ கமலம், அருணனுக்கு அருணனாமன் நீ அருணலி சுரந்து அங்கு அருவியாய்ப் பெருகும் அருணமாமலையனும் அன்பே, அன்புரு அருணாச்சல அழன் மெழுகாய் அகத்துணை நினைந்து நைந்து உருகும் அன்பிலி எனக்கும் அன்பினை அருளாது ஆண்டனை அழித்திடல் அழகோ, அன்பினில் விளையும் இன்பமே அன்பர் அகத்தினில் ஊறும் ஆர் அமுதே, என் புகழிட நின் இஷ்டம் என் இஷ்டம் இன்பதற்கு என் உயிர் இறையே, இறையுனை நினையும் எண்ணமே நன்னாயனை உனது அருக்கயிற்றா வீர்த்து இறை உயிரின்றி கொன்றிட நின்றாய், என் குறை இயற்றினன் ஏழை. அந்த இறை உயிரின்றி கொன்றிட நின்றாய், அதுதான் மூணாவது இன்சிடென்ட். முதல்ல எல்லாம் பகவானை பார்க்கணும், அந்த அன்பு எனக்கு கிடையாது, நெருப்புல போட்ட மெழுகு எப்படி மெல்ட் ஆகுமோ உருகுமோ அந்த மாதிரி ஒரு போன் மெல்டிங் லவ் எனக்கு கிடையாது, அந்த மாதிரி ஒரு அன்பு எனக்கு கிடையாது, அந்த அன்பை என்ன கொடுக்காம நீ என்னை அழிச்சுடப்படாது, அன்பிலி எனக்கும் அன்பினை அருளாது ஆண்டு என்னை அழித்திடல் அழகோ அப்படின்னு பாடியிருக்க. இதெல்லாம் தமிழ் இப்படி சொல்றேன்னு என்ன ஏதாவது பட்டிமன்றத்தை கூப்பிட்டுடாதுங்கோ, எனக்கு ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் ரமணர்கிட்ட இருக்கிற ஈடுபாடும் குழந்தையா இருக்கிறதுலேருந்து அங்கேயே அதுலேயே ஊறி வளர்ந்ததுனாலையும் அந்த பாகம் மட்டுமா தெரியும் எனக்கு, அவ்வளவுதான். இதெல்லாமே அந்த ஆனந்தத்துல படிச்சதே தவிர ஒன்றும் படிக்கிறதுக்குன்னு படிச்சது இல்லை. அந்த மாதிரி ஒரு பாவத்துல வெங்கட்ராமன் பேரு அவருக்கு. அவ அப்பாக்கு சுந்தரம் ஐயர்னு பேரு, அம்மாக்கு அழகம்மாள்னு பேரு. ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிற டைம் இந்த மாதிரி ஒரு அன்பு பெருக்கெடுத்து ஓடுறது உள்ள, அருவியாய் பெருகும் அப்படின்னு சொல்றார். அருவி எப்படி ஓடுறதோ அந்த மாதிரி அன்பு அருவியா பெருக்கெடுத்து ஒரு டைம். அப்பதான் நெக்ஸ்ட் இன்சிடென்ட், அங்கதான் ரமண மகர்ஷி பிறக்கிறார். வெங்கட்ராமன் அந்த பையனோட பர்சனாலிட்டி இட் எண்ட்ஸ். நம்ம இன்னைக்கெல்லாம் பகவத்கீதா ஃபார் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், வேதாந்தா ஃபார் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா. ரியல் பகவத்கீதா ஆர் வேதாந்தா வில் எரேஸ் த பர்சனாலிட்டி. It will not allow the personality to remain. Ramana Bhagavan pathi MP Pandit ezhudinar, the mighty impersonality appdi ezhudinar. All might power comes from the impersonal source. Persona appdinale mask nu artham. Mask potukiradha namakku pidikum, nama enna allavum andha maadhiri illa pretend pandrathu. அந்த பர்சனாலிட்டியை அழிச்சிடும் ஞானம். அதனால நம்ம வி ஆர் நாட் கோயிங் டு லூஸ் எனி திங், வி வில் அட்டைன் அவர் ரியல் இண்டிவிஜுவாலிட்டி. அகங்காரம் தான் அழிய போறதே தவிர நம்ம ஸ்வரூபம் ஒன்றும் அழியாது. அப்பதான் நம்ம ஸ்வரூபம் என்னங்கிறது நமக்கு விளங்கும். ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் கிடையாது, மீனாட்சி கோவில் இருக்கு மதுரையில, அதோட தெக்கு கோபுரம் அந்த தெருவில் அந்த வீடு இன்னைக்கும் அப்படியே வச்சுருக்கான். ரமண மந்திரம்
அங்க மேல அப்சேஸ்ல இருக்கிற ரூம், அந்த ரூம்ல தான் இந்த இன்சிடென்ட் நடந்தது. அங்க போனேன்னா உங்களுக்கு பார்க்கலாம். அங்க தனிமையில இருக்க தன்னை தெரியாம ஒரு பயம். வேதாந்தம் என்ன சொல்றது, ரெண்டு இருக்கிறதுனா பயம் உண்டாகும் அப்படின்னு சொல்லு. த்விதீயாத்வை பயம் பவதி, அது பிலாசபி. பயம் வரது, அது சொன்னாலும் பயம் பயம் வரும். ஏன்னா அகங்காரம் இருக்கிற மட்டும் பயம் இருக்கும். யான் கெட்டு தன்னிலையில் நிற்றல் தலை, அந்த நான் இருக்கிற வரை பயம் இருக்கும். நான்கிற அகங்காரம் இருக்கிற வரை அது பயப்படும். தன்னை தெரியாம ஒரு பயம் இந்த 16 வயசு பையனுக்கு ஒரு ஃபியர், பயம். என்ன பயம்னா, நான் இறக்க போறேன், எனக்கு மரணம் வந்துடுத்து. அத்தியாத்ம சாதனை பண்றவாளுக்கு எல்லாமே ஒரு ஸ்டேஜில் அந்த மாதிரி ஒரு பயம் ஏற்படும். எங்கேயோ ஒரு இடத்துல சில பேர்லாம் தற்கொலை பண்ணிக்கிற கட்டத்துல தான் ஞானத்தை அடையறான். அருணகிரிநாதரே அதுக்கு உதாரணம். முருகானு மேல போய் வள்ளாளர் மகாராஜா கோபுரத்திலும் கீழே விழற அந்த கட்டம், என்னை ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே. அந்த ஆள்கொள்ளல் அந்த மொமெண்ட்ல தான், அந்த மொமெண்ட்ல தான் நமக்கு கிருபை அருள் என்னங்கிறதும் புரியும். தனக்கு மரணம் வந்துடுத்து, நான் இறக்க போறேன், மரணம் வந்துடுத்துன்னு ஒரு பயம். அந்த பயத்தை தானே பார்க்கிறார். நமக்கும் பயம் வரும், ஞானிகளுக்கு பயம் வரத்த அந்த பயத்தை அவ எப்படி அப்ரோச் பண்றாங்கிறதுலதான் வித்தியாசம். நம்மளும் நமக்கு வரக்கூடிய விகாரங்களை அப்படி அப்ரோச் பண்ணிட்டோம்னா நமக்கு ஞானம் வந்துடும். இந்த மைக்கை பார்க்குற மாதிரி நாம் எனக்குள்ள வர விகாரங்கள் இமோஷன்ஸ் எல்லாம் பார்க்க கத்துண்டுட்டேன்னாக்காலே நான் பிரகிருதியிலேருந்து விளங்கிட்டேன். கோபம் வர்றது, கோபத்தை பார்க்குறோம். பொறாமை வர்றது, பொறாமையை பார்க்குறோம். பயம் வர்றது, பயத்தை பார்க்குறேன். ஆசை வர்றது, ஆசையை பார்க்குறேன். அந்த மாதிரி இந்த 16 வயசு பையனுக்கு மரண பயம் வந்திருக்கு. அந்த மரண பயத்தை அந்த பையன் பார்க்கறான். இப்ப மரண பயம் வந்துடுத்து, நான் இப்ப இறந்து போக போறேன், இந்த சரீரம் இப்ப இறந்து போக போறது. பிரபலமா அந்த ஒரு ஃபியர், இட் வாஸ் நாட் எ தாட் பட் இட் வாஸ் எ ஃபீலிங், பவர்ஃபுல் பொசஷன். ஃபியர் பொசஸ்டு ஹிம், பயம் வந்து பிடிச்சுடுத்து. அப்ப அவரே என்ன பண்ணார், கால் கையெல்லாம் நீட்டி போட்டு அப்படியே மரத்து போன மாதிரி அப்படி படுத்துனாரான். மறக்கிறது தானே சொல்லுவேன், மரத்து போன மாதிரி அப்படி கை காலெல்லாம் நீட்டி வச்சுண்டு அப்படி சவம் ஆயிடுத்தானா, எப்படி பிணம் போல கிடத்தி. எழும்பும் மகந்தை எழுமிடத்தை நீரில் விழுந்த பொருள் காண வேண்டி முழுகுதல் போல் பேச்சு மூச்சடக்கி கொண்டு ஆழ்ந்து அறிய வேண்டும் அரி பிணம் போல் அப்படின்னு. அப்புறம் அடுத்த பாட்டுக்கு போயிடும். அது அந்த பிணம் போல இந்த சரீரத்தை கடத்தி தன்னோட மரணத்தை தானே பார்க்கிறார். ஒரு 15 நிமிஷம் நேரம் மரணம் வந்துடுத்து, இந்த சரீரத்துக்கு மரணம் வந்துடுத்து, இந்த உடம்பை எடுத்துட்டு போய் ஸ்மசானத்துல கொண்டு போய் எரிச்சுட போறான். ஸ்மசானத்துல போய் எரிச்சுட போறான். இந்த சரீரம் எரிஞ்சு போனால் நான் எரிஞ்சு போறேனா? இந்த சரீரத்தை ஸ்மசானத்துல கொண்டு போய் எரிக்க போற, நமக்கு கூட இதை சாதனையா பண்ணலாம். அடிக்கடி அப்படியே நிச்சலமா படுத்துட்டு உள்ள கவனிச்சு பாக்குறது, இந்த உடம்புக்கு இப்ப இருக்கிறதுக்கும் இறந்து போனதுக்கு அப்பவும் என்ன வித்தியாசம் வரப்போறது அப்படின்னு கவனிச்சு பாரு. இதே உடம்பு தான் இருக்க போறது இல்லையா, இதையே தான் எடுத்துட்டு போவா. நான் ரொம்ப குழந்தையா இருக்கிறத நிறைய பிணம் பார்த்திருக்கேன். தெரிஞ்சவா நிறைய பேர் சின்னத்துல இதுவே ஒரு ஒரு இன்க்யூசிட்டிவ்னஸ். அந்த பிணத்து பக்கத்துல உட்காந்து இவா தானே நேற்றுக்கு எங்கிட்ட பேசினா, இவா தானே கண்ணுக்குள்ளால என்னை பார்த்தா, இவா தானே அன்போட எங்கிட்ட பேசினா, இவா தானே என்ன கோவிச்சுண்டாளே நேற்றுக்கு, இப்ப யாருமே இல்லையே இதுக்குள்ள, இதை எடுத்துட்டு போய் எரிச்சுடுவாளே, அது எனக்கு சுடும்னு சொல்லாதே, சுடுறதுன்னு சொல்லாதே. நம்ம பாட்டு பாடினா அது கேட்கறது இல்லை, அழுதா அது கேட்கறது இல்லை, வாயில அரிசி போட்டா அதை சாப்பிட மாட்டேங்கிறது. அப்ப இதுக்குள்ள யாரு இருந்தா இப்ப என்னாச்சு? இப்ப அதுக்கு ஒரு விகாரமும் கிடையாது, இப்ப அது வெறும் ஜடம். அதுக்கு மேல யாராவது எழுதி நடந்து போனாலும் அதுக்கு தெரியாது. தனியா நடந்துட்டு இருந்ததை யாராவது 4 பேர் தூக்கிட்டு போனோம், இதுவே ஒரு மனனம்.
இத அந்த சவம் பதில் சொல்லாது, இந்த சவத்துக்குள்ள இருக்கிற உணர்வு கிட்ட இப்ப கேட்கணும். இதுல உணர்வு இருக்கிற போது, உடம்புக்குள்ள உணர்வு இருக்கிற போது கேள்வியை உள்ள எழுப்பணும். இதுதான் அவர் பண்ணினார். 16 வயசுல ஒரு 15 நிமிஷம் நேரம் இந்த ஒரு கேள்வி உள்ள ஏற்பட்டது. இந்த சபத்தை சரீரத்தை எடுத்துட்டு போய் ஸ்மசானத்துல போய் எரிச்சுட்டாலும் நான் 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 நான்ங்கிற உணர்வு உள்ள நன்னா தெரியறது. உணர்வு மட்டுமில்லை, ஒரு ஸ்பூர்த்தி உணர்ச்சியா ஒரு நானும் தெரியறது. தமிழ்ல இந்த ரெண்டு வார்த்தை, ஒன்னு உணர்வு ஒன்னு உணர்ச்சி, அவேர்னஸ் அண்ட் இமோஷன் ஆர் தாட். அவேர்னஸ் வந்து உணர்வு, உணர்ச்சி வந்து விகாரம், இமோஷன். நமக்குள்ளே பார்த்தோம்னா நான்கிற உணர்ச்சியும் உண்டு, நான்கிற உணர்வும் உண்டு. இது வித்தியாசம் தெரியணுமானா நம்ம மனம் உண்முகப்பட்டதான் உணர்வு ரூபமான நானுக்கும் உணர்ச்சி ரூபமான நானுக்கும் பேதம் தெரியும். உணர்வு ரூபமான நான் நம்ம உண்மையான ஸ்வரூபம், உணர்ச்சி ரூபமான நான் வெறும் போலி தோற்றம், அது வாஸ்தவம் இல்லை. ஆனா அந்த உணர்ச்சி ரூபமான நானா தான் நம்ம சமூகத்திலையும் உலகத்திலையும் இருக்கும். அதனால்தான் நமக்கு துக்கம், துன்பம் ஏற்படுறது. இந்த உணர்ச்சி ரூபமான நான், அந்த நான்கிறது தெரியறது, இந்த நான் யாரு, நான்கிறது என்ன, ஒரு தண்ணியில ஏதாவது விழுந்துதானா ஆழ்ந்து முழுகி அந்த பொருள் காண வேண்டி முழுகி தேடுற போல உள்ள ஆழ்ந்து முழுகி இந்த நான்கிறது எங்க உதிக்கிறது, நான் நான் ஒரு அகங்காரம் எழும்புறதே, அந்த அகங்காரம் எழும்பாம மனமே எழும்பாது. நமக்கு 3 நிலைகள் இருக்கு, ஜாகிரத், ஸ்வப்னம், சுஷுப்தி. ஜாகிரத்துல உடம்பு இருக்கு, மனம் இருக்கு, எல்லாம் பாக்குறோம், எல்லாம் தெரியறது, நான் இருக்கேன். கனவுல வந்து உடம்பு தெரியல, உடம்பு இல்ல, மனம் மட்டும் வேலை பண்றது, நான் இருக்கேன். சுஷுப்தியில உடம்பும் இல்லை, மனமும் இல்லை, நான்கிற உணர்ச்சி இல்லை, நான்கிற இருப்பு இருக்கு. உணர்ச்சி ரூபமான நான் இல்லை, இருப்பு வஸ்து இருக்கு. சுஷுப்தி, சுஷுப்திங்கிற நிலையில கனவு கூட இல்லாத தூக்கத்திலேருந்து உணர்ந்தவா எல்லாருமே சுகமா இருந்தது, ஒன்னும் தெரியலை அப்படின்னு சொல்றா. இந்த ஒன்னும் தெரியலைங்கிறது புத்தியாக்கம் சொல்றது, சுகமா இருந்ததுங்கிறது அனுபவம். இட்ஸ் அன் யூனிவர்சல் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்கும் எங்க போனாலும், எந்த மதத்தை சேர்ந்தவனோ, எந்த ஜாதியை சேர்ந்தவனோ, புருஷனோ ஸ்திரீயோ மிருகமோ, தூங்கியாச்சுனாக்கா சுகமா இருந்ததுதான் எக்ஸ்பீரியன்ஸ். யாருமே இதுவரையா துன்பமான ஒரு தூக்கம்னு சொன்னதே கிடையாது. மனம் போயிடுத்தானா, அங்க உடம்பு இல்லை, நான்கிற அகங்காரம் இல்லை, சுகம் இருந்தது. அந்த சுகம் எங்கிருந்து வந்தது? எதையுமே பார்க்கலை, எதையுமே கேட்கலை, யாரையும் தொடலை, எதுவும் ருச்சிக்கலை, டேஸ்ட் பார்க்கல, அப்படி இருந்தும் சுகமா இருந்தது. அப்ப சுகம் இயல்பான சுகம் அது. இட் இஸ் இன்ஹெரண்ட் ஹாப்பினஸ். யூ ஆர் நாட் சீக்கிங் தட் ஹாப்பினஸ் ஃப்ரம் எனிதிங் எக்ஸ்டர்னல் டு யூ. இட் இஸ் வித் இன் யூ, அண்ட் தெர் இஸ் நோ என்ஜாயர் ஆஃப் தட் ஹாப்பினஸ். புரியுறதா? அந்த சுகத்தை வந்து யாரும் பருகல, அந்த சுகமாவே இருந்தோம். நனவிலையும் கனவிலையும் சுகத்தை பருகிறவன் இருந்து பருகிறான். சுஷுப்தியில வந்து ஒருத்தன் சுகத்தை இருந்து அனுபவிக்கல, சுகம்தான் இருந்தது. புரியறதோ? புரிஞ்சுதானால் உங்களுக்கு புரியல. இது புரியற விஷயம் இல்லை, நம்மளையே நம்ம பார்க்கணும். நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இது. தினமும் நம்ம அந்த நிலைக்கு போகிறோம், திரும்பி வரும், ஆனா ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் நமக்கு போர் அடிக்கவே மாட்டேங்கிறது இல்லையா? லெக்சர் எல்லாம் போர் அடிச்சா கூட ஒரே ஒரு பரிகாரம், தூங்குறது தான். அப்ப ஒன்னும் தெரியாது, எப்ப லெக்சர் தொடங்கிதுன்னு தெரியாது, எப்ப முடிஞ்சது தெரியாது, ஒன்னும் தெரியாது. மனம் உதிக்க எல்லாம் எழும்பும். மனம் உதிக்கிற போது முதல்ல எழும்ப கூடினது நான்கிற எண்ணம் தான். நான்கிற எண்ணம் எழுந்த பின் தான் மீதி இருக்கிற எண்ணங்கள், தாட்ஸ் எல்லாம் கிளம்புறது. அந்த நான் உதிச்சுடுத்தானா நீ அவன்கிறதெல்லாம் உதிச்சிடும். அந்த நான் எங்க உதிக்கிறது அப்படின்னு கவனிச்சோம்னா உதிக்கும் இடத்துல அது ஒடுங்கும்.
கவனம் போச்சுன்னா திருப்பி கிளம்பும். அந்த நான் உதிக்கிறத கவனிக்கிறதுங்கிறது இந்த மரணானுபவத்துல ரமணர் பகவான் செய்த வேலை அதுதான். இந்த சரீரத்துல ஒரு நான் 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 ஏதோ தெரிகிறது, இந்த நான் என்ன அப்படின்னு ஆழ்ந்து உள்ள முழுக அந்த நான் எங்கேயோ போய் அடங்கி விடுத்து அந்த இடத்துல நிச்சலமான உணர்வு, நித்தியசுத்த புத்த முக்த ஸ்வபாவமான வஸ்து அந்த இடத்துல தானாவே ஜுவலிச்சது. தானாக தோன்றுமே உன் தீபர பூன்றமாம் பொருள், பூர்ணமான வஸ்து நான் உதிக்கும் ஸ்தானத்தை நாடி பார்த்த உடனே பூர்ணமான வஸ்து அந்த இடத்துல பிரகாசிச்சது. இது ரமணருக்கு வந்து 15 நிமிஷம் நேரம் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதோட ரமண மகர்ஷி பிறந்தாச்சு. இதெல்லாமே மதுரையில நடந்த இன்சிடென்ட். ஆனா ரமணருக்கே தெரியாது தனக்கு என்ன ஏற்பட்டதுங்கிறது, அதுதான் அது வித்தியாசம். அதனாலேயே மகர்ஷியோட உபதேசங்கள் எல்லாமே உபனிஷத் அப்படின்னு நான் சொல்லுவேன். உபனிஷத்துக்கு என்ன லட்சணம்னா, ஒருத்தன் படிச்ச அப்புறம் பேசினா அது உபனிஷத் ஆகாது, அது ஸ்மிருதி தான், ஸ்ருதி ஆகாது. ஏன்னா அவன் ஞாபகத்திலேயும் தான் பேசுறான். ஸ்மிருதினாலே மெமரின்னு அர்த்தம். ஒரு படிப்பும் இல்லாம யாரும் சொல்லி கொடுக்காம ஒரு வியக்தியோட மனமே கலர்ப்பு பண்ணாம அந்த பிரம்ம வித்யா அந்த வியக்திய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா வச்சுட்டு உலகத்துக்கு வருது. அப்பதான் அதுக்கு உபனிஷத் அபௌருஷேயம், அப்பதான் அது அபௌருஷயம் ஆகும். இல்லாட்டா இந்த புருஷனோட அகங்காரம் கொஞ்சம் அதுல கலக்கும், இவனோட இன்டர்பிரிட்டேஷன் அதுல கொஞ்சம் கலக்கும். அந்த கலர்ப்பே இல்லாம அந்த வித்ய உலகத்துக்கு வரணுமானாக்கா அந்த பிரச்சனையே இருக்கப்படாது. எங்க மதுரையில இந்த அனுபவம் ஏற்பட மரணானுபவம் அப்படின்னு சொல்லுவோம். இதையே ஞாபகம் வச்சுட்டு உள்ளது நாற்பதுல இரண்டாவது வெண்பா, மரணபயம் மிக்குளவம் மக்கள் அரணாக மரணபவமில்லா மகேசன் சரணமே சார்வர் தம் சார்வுடு தாம் சாவுற்றார் சாவெண்ணம் சார்வரோ சாவாதவர் நித்தர் அப்படின்னு. மரணபயம் மிக்குளவம் மக்கள், மரணபயம் வந்துடுத்தானா சப்ரஸ் பண்ணப்படாது. நமக்கு எப்பாவது மரண பயம் வருதானா ரூம்ல போய் கதவை சாத்திட்டு ஜாகிரதையா வாட்ச் பண்ணும். அது என்ன பண்றது, நான் போயிடுவேனோ, ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிறத ரொம்ப டாக்டர் சொல்லியாச்சு சீரியஸா இருக்கு ஜாகிரதை அப்படின்னு சொன்னா நான் போயிடுவேனோ அப்படின்னு ஒரு ஃபியர். அப்ப ஜாகிரதையா உள்ள கவனிக்கணும், இந்த பயப்படக்கூடிய நான் யாரு, இந்த பயப்படுறவன் யாரு, எனக்கு தான் பயமா இருக்கு, நான் இறந்துடுவேனோ, இந்த நான் யாரு, இந்த நான்கிறது என்ன. விடாம கவனத்தை அங்க திருப்பிகிட்டே இருக்கும். இன்டர்பிரட் பண்ணப்படாது, டிஸ்கிரைப் பண்ணப்படாது, அதை பிடிச்சுட்டே இந்த நான் யாரு, இந்த பயப்படுற நான் 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 இந்த நான் என்ன அப்படின்னு கவனிச்சுட்டே இருந்தோம்னா கவனத்தை மாத்திரம் அதால தாங்க முடியாது. ஸ்ரத்த வந்து உள்ள திரும்பி விடுத்தானா இந்த சூரியன் இருக்கும் இல்லையோ, சூரிய வெளிச்சத்தை நம்ம ஒரு கண்ணாடியில காட்டி உலகத்துல எல்லா பொருள்லையும் காட்டணும், எல்லாத்துலயும் வெளிச்சம் வரும். இந்த கண்ணாடிய சூரியனுக்கு நேரையே திருப்பி விட்டேன்னா சூரியன் தான் அதுல பிரதிபலிக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த கவனம் உலகத்துக்கு திரும்பி விடுத்தானா உலக விஷயங்களை எல்லாம் காட்டும். கவனத்தை உன்முகம் பண்ணி அந்தர்முகம் பண்ணி தனக்கு நேரையே திருப்பி இந்த நான்கிறது எங்க உதிக்கிறது, நான் நான் நான்கிற அந்த ஸ்பந்தனம் பல்சேஷன் அதை கவனிச்சோம்னா, அது எப்படி கவனிக்கிறது கபேல், அது உங்களுக்கு பிடிக்க முடியும், பயம் வரத்தை பிடிக்க முடியும். யாராவது உங்களை இன்சல்ட் பண்ணினானா நிந்த பண்ணினானா நன்னா பிடிக்க முடியும். இப்ப இங்க உங்களை பிரவச்சனத்துக்கு கூப்பிட்டு எல்லாரும் உட்கார வச்சு எழுந்துறையா, இங்க உட்காரக்கூடாது, பேக்கில் போய் உட்காருங்க, இதெல்லாம் ரிசர்வ்ட் சீட் அப்படின்னா உங்களுக்கு உள்ள என்னவோ எரியறது. என்ன போயிச்சோம் அதை டிஸ்கிரைப் பண்றது அப்புறம் தான், என்ன கூப்பிட்டா என்ன அபமானப்படுத்தினா அதெல்லாம் அப்புறம் தான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நான் வெர்பலைஸ்டு ஃபீலிங் ஆஃப் சம்திங் பேர்னிங் பல்சேஷன், நான் 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 என்ன போய் சொன்னா நான் 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 ஏதோ ஒன்று ஒன்று உறுத்தும் உள்ள, அந்த உறுத்துறதுக்கு தான் அகம் விருத்தி அப்படின்னு ரமண பகவான் சொல்றார். அகம் விருத்தி வேறு, அகம் போதம் வேறு. இந்த அகம் விருத்தி தான் நமக்கு சாதனை பண்றதுக்கு முதல்ல தேவைப்படுறது. அதுல தொட்டாதான் நமக்கு பாதிக்கும்,
பேப்பர் படிக்கிறத யாரெல்லாமோ இறந்து போனா நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த டெத் காலம் பேப்பர்ல உண்மையான நியூஸ் அது மட்டும்தான். படிச்சுட்டு இருக்கிறத யாரெல்லாமோ இறந்து போனா படிச்சு ரொம்ப கேஷுவலா படிச்சுட்டு இருக்கோம், சடன்னா அதுல ஏதோ ஒண்ணு உள்ள போய் பழக்குன்னு பிடிச்சது. என்னாச்சுன்னா என்ன சேர்ந்தவா யாரோ பேர் இருக்கு அதுல. இப்ப என்னாச்சு, எவ்வளவோ பேர் இறப்பு அல்ல நான் என்ன சேர்ந்ததுன்னு வரத்த, எனி திங் தட் கம்ஸ் வெரி க்ளோஸ் டு மீ வில் அஃபெக்ட் மீ. என் மதத்தை யாராவது சொன்னா, என் ஜாதியை யாராவது சொன்னா, என்னை பத்தி யாராவது சொன்னா, என்னோட மொழியை பத்தி யாராவது பேசினா, அது மொழிக்காக இல்லை எனக்காக தான். அந்த நான்கிற அகந்தையை தொட்டுதானா நம்மளோட எனர்ஜி பூரா அந்த சென்டருக்கு ஃப்ளோ ஆகும். நம்ம நாடி நரம்புகள் எல்லாமே அந்த சென்டர்ல தான் இருக்கு. இன்ஃபேக்ட் ரமண பகவான் சொல்லியிருக்கார், ஆத்ம விசாரம்ங்கிறது எல்லாத்துக்குமே மருந்து. உடம்போட நாடி நரம்புகள் கூட இந்த அகங்காரத்துல தான் கட்டப்பட்டிருக்கு. அகங்காரத்தினாலதான் நமக்கு உடம்புக்கு வியாதி கூட வருது. அந்த அகங்காரம் அதை கவனிச்சோம்னாக்கா, அதோட சலனத்தை கவனிச்சோம்னாக்கா, அதுதான் முதல்ல ஆன்ம விசாரம்ங்கிறது. இதுதான் ரமணரோட மார்க்கம். எனக்கு மரண பயம், எனக்கு மரணம் வந்துடுத்து, இறப்பு வந்துடுத்து, நான் இறக்க போறேன், இந்த நான் யாரு, நான் இது எங்க உதிக்கிறது அப்படின்னு உள்ள நல்ல விஜிலண்டா ஜாகிரதையா இருந்து கவனிச்சோம்னா இந்த நான்கிற அகங்காரம் உதிக்கும் இடத்தில் ஒடுங்கி இருக்கும். பகவானுடைய வார்த்தை இது, அகமயம் குதோ பவதி சின்வத ஐபதத்யஹம் நிஜ விசாரணம் அஹமி நாசபாஜி அகமஹம் தயா ஸ்புரதி ஹிருத் ஸ்வயம் பரமபூர்ண சத். இந்த அகங்காரம் நாசமாக பரமபூர்ண சத் அந்த இடத்துல ஜுவலிக்கிறது. அந்த இடத்துல சத்தியம் தானாகவே ஜுவலிக்கிறது. அந்த சத்தியம் ஜுவலிக்க அந்த இடத்துல என்ன ஆகுது, தன்னுடைய இறப்பை தானே பார்க்கிறான். ஒரு மிஸ்டரி, யாரு தன் மரணத்தை தான் உயிரோடு இருக்கிறதையே பார்த்து அதுலேருந்து திருப்பி எழுந்திருந்து வரானோ அவன் தான் மரணத்தை ஜெயிச்சவன். ரிசரக்ஷன், மரணத்துக்குள்ள போய் வெளியில வரும். உபனிஷத்து இதையெல்லாம் கதையா சொல்றது. நச்சிகேதஸ்ங்கிற குழந்தை யமன் கிட்ட போய் கேள்வி கேட்கறதாகவும் யமன் வந்து பதில் சொல்றதாகவும் ஒரு உபனிஷத், கட்டோபனிஷத்துன்னு பேரு. மரணத்தை ஜெயிச்சு வெளியில வருது. மிருத்யு யஸ்ய உபசேசனம் அப்படின்னு சொல்றது. மரணமே இல்லை என்னமே எனக்கு, மரணம் இல்லாத ஒரு நிலை நமக்கு வரணும். வரணும்னா அது வருமா, வருமானா ரமண பகவான் சொல்றார், எது புதுசா வருமோ அதெல்லாம் உண்மை இல்லை, போயிடும். மரணம் இல்லாத நிலை நீங்க ஏதாவது சாதனை பண்ணியோ ஏதாவது மெடிடேஷன் பண்ணியோ வரக்கூடிய ஒரு நிலையா இருந்தால், இப்போது இங்க இல்லாத ஒரு நிலையா இருந்தால் அது வந்தா போயிடும். வேதாந்தம் வந்து ஒரு புது ஞானத்தை உண்டு பண்ணல, வேதாந்தம் வந்து புதுசா உங்களுக்கு ஒன்றையும் கொடுக்கல. உங்களுக்கே தெரியாம உங்களோடய ஸ்வரூபமா இப்பவே இருக்கக்கூடிய ஒரு நிலைய புத்தியில இருக்கிற அஜ்ஞானத்தை நீக்கி காட்டித்தரதே தவிர, அதனாலதான் அது நித்தியம்னு சொல்றோம். முன்னால இல்லாம இருந்து ஒன்னு உண்டாச்சானாக்கா அது இன்னொரு காலத்துல இல்லாம ஆயிடும். அதனால மரணம் இல்லாத நிலைங்கிறது நம்ம தன்மையாக்கும். அதனாலதான் எவ்வளவு நம்ம மரணத்தை பத்தி கேட்டாலும் நமக்கு மரணம் உண்டுன்னு தோண மாட்டேங்கிறது இல்லையா. எவ்வளவு 99 வயசு ஆனவனுக்கும் தனக்கு இறப்பு உண்டுன்னு தோண மாட்டேங்கிறது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பயம் வருமா இருக்கலாம், அதுக்கப்புறம் அவனையும் பார்த்தா அவன் டிவி பார்த்துட்டு இருக்கான், சினிமா பார்த்துட்டு இருக்கான், ஒன்னும் பயப்பட மாட்டேங்கிறான். அந்த பயம் கொஞ்சம் இமோஷனா வருது, ஆனா அந்த பயம் நிரந்தர அனுபவமா நிக்க மாட்டேங்கிறது யாருலயுமே. காரணம் என்ன, பயம் வெளியிலேந்து வந்து மனம் வரைக்கும் போய் அகங்காரத்தை தொட்டு கொஞ்ச நேரம் பயப்படுத்தும், அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற தன்மை என்ன பண்றது, அதை விரட்டி விடுறது. அப்புறம் எல்லாம் மரணம் எல்லாம் கிடையாது அப்படின்னு அது வாயால சொல்லல. யாராவது பயப்படுத்தினா பயப்படுவோம், ஆனா அடுத்த க்ஷணம் என்ன ஆனது, நமக்குள்ள இருக்கிற என்ன ஒண்ணு சொல்றது நம்ம இருக்க போறோம். ஆனா இந்த உடம்பு தான் நான் நினைச்சுட்டு இருக்கிறதுனால உடம்பு தான் இருக்க போறதுன்னு நினைச்சுண்டு, அது 99 வயசுக்கு அப்புறமும் பணத்தை சேர்த்துண்டு பேங்க்ல போட்டுண்டு
சாவிய கீழே வைக்காம அப்படியெல்லாம் இருப்பா. அது வந்து அஜ்ஞானம், ஞானமே தான் அஜ்ஞானமாறுது. சம்ஸ்கிருதத்துல வந்து அஜ்ஞானம்னு ஒரு பதம் கிடையாது. ஆ சேர்த்த ஞானம் தான் அது. அறியும் தன்னை அறியாது அயலை அறிவது அஜ்ஞானம் அப்படின்னு ரமண பகவான் சொன்னார். அஜ்ஞானமும் ஒரு ஞானம்தான். அறியும் தன்னை அறியாது அயலை அறிவது அஜ்ஞானம். தன்னை உணராம இருக்கிறதோட தன்னை உணராட்டாலும் பரவாயில்ல, பெற வஸ்துக்களை உணர்றோமே அதுலேருந்தான் துக்கம் வருது. ஒரு கயிறு தெரியாட்டா பரவாயில்ல, கயிறு பாம்பா தெரியறது தான் கஷ்டம். கயிறு தெரியாட்டா மிதிச்சுட்டே போயிடுவோம், ஆனா கொஞ்சம் வெளிச்சத்துல அந்த கயிறு பாம்பா ஒரு தோற்றம் கொடுக்கறது அதுலேருந்து தான் பயந்து போயிடுறோம். ஆனா பாம்பு கயறுல வந்ததோ இல்லை, கயிறு பாம்பா படம் எடுத்ததோ இல்லை, கயிறுக்கு விஷம் உண்டோ இல்லை, அப்ப இந்த பாம்பு எங்க வந்தது? என் புத்தியில தான் இருக்கு. என்னோட புத்தியில இருக்கிற ஒரு பயம் கலர்ந்த பாம்புங்கிற பிரமை கயர்ல போட்டுட்டு அந்த கயர்ல பாக்குறேன். அந்த மாதிரி அஜ்ஞானத்தினால நான்கிற ஒரு செப்பரேட் அகந்தை, பரிச்சின்னமான ஒரு அல்ப வியக்தி எழுந்திருக்கிறது. எழுந்திருந்து அனந்தமான பொருள் தன்னுடைய பிறப்பிடத்தை மறந்துடுறது. தூக்கத்துல வந்து சுகமாக இருந்தோம், அந்த தூக்கத்தை விட்டு உணர்ந்த உடனே நான் ஒன்னு உதித்தது இல்லையா. நம்ம ஆழ்வார்கிட்ட மதுரகவி ஆழ்வார் கேட்டார், என்னது, சித்தின் வயத்தில் சிறியதொன்று பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு. அந்த பூமாவிலேந்து அல்பம், அந்த உபனிஷத் புரிஞ்சவாளுக்கு அந்த கேள்வி நன்னா புரியும். பூமாவிலேந்து ஒரு அல்பம் கிளம்பித்தானா அந்த அல்பம் எதை பருகி எங்க இருக்கும்? அத்தை தின்று அங்கே கிடக்கும். எங்க உதிச்சதோ அந்த உதிச்ச இடத்துலயே அடங்கட்டும். அது செப்பரேட்டா நிக்க நிக்க துன்பம் தான். செப்பரேட்டா நிக்காம உதிச்ச இடத்திலேயே தான் அடங்கிடுத்தானா, நதி சமுத்திரத்திலேயே கலந்துக்கிற மாதிரி உதிக்கும் இடத்துல இந்த அகங்காரம் அடங்க, சுஷுப்தியில நமக்கு உணர்வு ஜாகிரத இல்லாம எந்த ஒரு சுகம் ஏற்பட்டதோ அந்த சுகம் ஜாகிரத்திலேயே ஏற்படும். ஜாகிரத்திலேயே நான் யாரு, நான்கிறது என்ன, நான் எங்க உதிக்கிறது அப்படின்னு கவனிக்க, இந்த உதிக்கக்கூடிய லிமிட்டட் பர்சனாலிட்டி வில் டிசப்பியர் அண்ட் த இன்ஃபினிட் ட்ரூத் அன்இன்டரப்டட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அவேர்னஸ் வில் ஷைன் ஃபோர்த். அன்இன்டரப்டட் எக்ஸ்பீரியன்ஸ், அது அந்த வார்த்தையே இருக்கு, அவிச்சின்ன அனுபவம், விச்சித்தியே இல்லை. இப்பவும் அதுதான் இருக்கு, ஓரோ நினப்புக்கு நடுவிலையும் அது இருக்கு. நினப்பு, ஒரு நினப்பு வருது, அதுக்கப்புறம் அடுத்த நினப்பு வருது, இந்த ரெண்டு நினப்புக்கு நடுவில் என்ன இருக்கு? இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேள்வியே கேட்டிருக்க மாட்டோம் நம்ம கிட்ட இல்லையா. நினப்பு ஒன்றும் கண்டினியூஸா வரல. ஒரு யானையை பத்தி நினைக்கிறேன், அந்த நினப்பு முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்னோட ஆபீஸ் வேலையை பத்தி ஒரு நினப்பு வருது. அந்த ரெண்டு நினப்புக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கு. எவ்வளவு நினப்பு இருக்கிற மனமா இருந்தாலும் ஒரு நினப்புக்கு ஒரு நினப்புக்கு நடுவில் கேப் உண்டு. அந்த கேப்ல எவன் தெரியறானோ அவன் தான் பகவானோட ஸ்வரூபம். கேரளத்துல ஒரு சுவாமி கிருஷ்ணனை பாடினார். அதுல சொன்னார், கிருஷ்ணன் வந்து இடையன், இடையன்னா மாடு மேய்க்கிறவன் இல்லை, ஒரு எண்ணத்துக்கு இன்னொரு எண்ணத்துக்கு இடையில தெரியறதுனால இடையனவன். ஒரு கோபிகைக்கும் ஒரு கோபிகைக்கும் நடுவில் கண்ணன் தெரியறான் இல்லையா. விருந்தாவனத்துல இருந்த ஒரு மகான் அந்த மாதிரி ஒரு தோகை பாடினார், சப் விருத்தி ஹே கோபிகா சாட்சி கிருஷ்ணஸ்வரூப். ஒரு விருத்திகளும் கோபிகையும், அதுக்கு பின்னால இருக்கிற உணர்வு சாட்சி கிருஷ்ணஸ்வரூப். ஒரு விருத்திக்கு ஒரு விருத்திக்கு நடுவில் இடை இருக்கோ இல்லையோ, அந்த இடையில ஆபசுமே ஜலகது, ஏதோ ஒன்று ஜுவலிக்கிறது, ஏஹே ராச அனூப் அப்படின்னு. அந்த நடுப்புல எது ஜுவலிக்கிறதோ அந்த நித்திய பொருள். இது பாகவத்திலையும் பார்க்கலாம். பாகவத்துல ராச கிரீடையில கோபிகே கோபிகே கண்ணன், அதை எப்படி சொல்றான்னாக்கா, இடிமின்னலுக்கு நடுவில் கார்மேகம் மாதிரி அப்படின்னு பாகவதத்துல அதுக்கு வர்ணனை. ரெண்டு இடி மின்னலுக்கு நடுவில் கார்மேகம் மாதிரி ஸ்வர்ண வர்ணத்துல அவ இருக்கா, நடுவில் கருப்பு ஆகாசம் மாதிரி இவன் தெரிகிறான். அந்த மாதிரி ஒரு நினப்பு, ஒரு நினப்பு அதுக்கு நடுவில் இருக்கிற ஸ்டில்னஸ், that stillness is you, தது துவம் அசி.
அந்த நடுப்புல இருக்கிற எது இருப்போ உணர்வோ, இருக்கின்றேங்கிற உணர்வு, அது மட்டும் உணர்வு, மீது எல்லாம் உணர்ச்சி தான். உணர்ச்சி உண்மை இல்லை. சம்ஸ்கிருதத்துல சொன்னோம்னா அனுபவம் பிரதீதி. நான் இருக்கின்றேங்கிறது அனுபவம், நீங்களாம் இருக்கேங்கிறது பிரதீதி. உங்களுக்கும் அப்படித்தான், நான் இருக்கேங்கிறது உங்களை பொறுத்தவரை பிரதீதி, நீங்க ஒரு ஒருத்தர் இருக்கேங்கிறது அனுபவம். இந்த அனுபவங்கிறது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணப்படாது. வாஸ்தவமா அனுபூதி ஸ்வப்பிரகாஷா அனுபூதித்வாத் அனுபூதிவத் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. இங்க பூரா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணலாம், சில பேர்லாம் நல்லதா போச்சு இந்த பிரவச்சனம், நின்றுட்டு வெளியில போனோம்னு நினைச்சிருந்தேன், நல்ல டைம்னு எழுதுங்க போயிடுவா. தெரியாது நமக்கு யார் யார் எழுந்திருந்து போனா, தெரியாது பக்கத்துல இருக்கிறவாளுக்கே தெரியாது. ஆனா யாருக்காவது அவாவா எழுந்திருந்து போனதா தோணுமோ, அவாவா சூன்யமானதா தோணுமோ, எல்லாருக்கும் என்ன உணர்வு இருக்கும், உள்ளோம் அப்படின்னு இருக்கும் இல்லையா. இருக்கியா? இருக்கேன். யாரு இருக்க? நான் இருக்கேன். நான் தான் யாரு? நான் தான். அப்ப ஒரு நானும் ஒரு தானும் வந்துடும் இல்லையா. அந்த தான்ங்கிறது இருப்பு வஸ்து, நான்ங்கிறது நபர் வியக்தி பர்சனாலிட்டி. அந்த பர்சனாலிட்டிக்கு அதிஷ்டானம் சப்ஸ்ட்ராட்டமா ஒரு உண்மை இருக்கு. அந்த உண்மை வந்து எல்லாருக்கும் தெரியும், யாருமே அஜ்ஞானிகளே கிடையாது. சுவாமி விவேகானந்தர் வெஸ்ட்ல பேசுறத யு ஆர் ஆல் ட்ரூத், யூ ஆர் த அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னு பாம்புஷெல் போடுறத ஒரு 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 பெண்ணு எழுந்திருந்து நின்று, சார் யூ ஆர் ஹிப்னோட்டைசிங் அஸ் அப்படின்னா, ஏன்னா இவர் பேச ஆரம்பிச்சு விட்டான்னா அந்த மாதிரி ஒரு அனுபவம் அங்க பூரா பறக்கிறது. இவெல்லாம் டெய்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிறா, இவர் என்னவோ மேஜிக் பண்றார் போல் இருக்கு, இவர் சொல்றதெல்லாம் நம்மளை வந்து இவெல்லாம் பாபிகளே பாபிகளேன்னு கூப்பிட்டு கேட்டு இருக்கோம். இது வந்து யூ ஆர் பியூரிட்டி இட் செல்ஃப், யூ ஆர் இம்மார்டல் பிளிஸ் அப்படின்னு சொல்றது கேட்க சுகமா இருக்கு, ஆனா நம்ம கேட்டதெல்லாம் வேறையா இருக்கே, இவர் கேட்கறது ஏதோ சொல்றது ஏதோ ஆனந்தமா வேற இருக்கு அப்படின்னு அவள்லாம் ஒரு பக்கம் தெரியறது, இன்னொரு பக்கம் ஒத்துக்க முடிய மாட்டேங்கிறது. அதனால நாளைக்கு வந்து அவர் பேசினா அதுல விழுந்துடப்படாது, நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்னு இவா கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிண்டா. அடுத்த நாளைக்கு அவர் பேச ஆரம்பிச்சதும் திருப்பியும் அங்க பூரா அந்த மாதிரி ஒரு அந்தரீக்ஷம். இதுதான் ஞானிகளுக்கும் அஜ்ஞானிகளுக்கும் வித்தியாசம். ஞானிகளுக்கு வந்து அவ வார்த்தையோட சித் சக்தின்னு ஒரு சக்தி அவளுக்குள்ளேருந்து பிரசரிக்கும். நம்ம இருக்கிறதையும் நமக்குள்ளேருந்தும் பிரசரிக்கிறது, பட் இட் இஸ் ஜடசக்தி. எண்ணங்கள் லலிதா சஹஸ்ரநாமத்தில் இது ரெண்டும் வரும், ஜடசக்தி ஜடாத்மிகா சித் சக்தி சேதனாரூபாம். நினப்பு வந்துட்டே இருக்க யூ வில் பி கான்ஸ்டன்ட்லி எமிட்டிங் சைக்கிக் எனர்ஜி. நினப்பு இல்லாம இருக்கிறவன் யூ வில் பி அன்இன்டரப்டட்லி எமிட்டிங் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. அதுதான் வித்தியாசம். அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிக்கு தான் சித் சக்தின்னு பேரு. நினப்பு ரூபமா வர்றது தான் இனர்ட் எனர்ஜி, விச் வில் மேக் யூ டல். அதனால கூட்டத்துல போயிட்டு வந்துட்டோம்னா நம்ம டல்லா ஆயிடுவோம். நிறைய பேர்கிட்ட பேசிட்டு வந்துட்டோம், சில பேர் பக்கத்துல போய் உட்காந்தாலே நமக்குள்ள இருக்கிறதெல்லாம் சக் பண்ணி எடுத்துடுவாவா. பொய்யில என்ன, நிறைய நினப்பு, நிறைய இமோஷன்ஸ், நிறைய தாட்ஸ், ஜடமான பொருள்களையே நினைச்சு நினைச்சு தலையில பறந்து இருக்கிறவா, அவ பக்கத்துல போனாலே நம்ம அப்படியே ட்ரெயின்ட் அவுட் ஆயிடுவோம். நினப்பே இல்லாம நிச்சலமா, அதுதான் மகான்களுக்கு விசேஷம். அந்த நிச்சலத்துல அவ பேசுறதையும் அவ பேசலையோ, அந்த பிரவிஷ்யம் அம வாச்சமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயதி அப்படின்னு பாகவதத்துல ஒரு சின்ன குழந்தை சொல்லிது. எந்த பொருள் உள்ள இருந்து பேசுறதோ அந்த பொருளுக்கு வணக்கம். அந்த நிச்சலம், அந்த எண்ணம் இல்லாத அந்த நிலையில இருந்து விவேகானந்தர் பேசுறத இந்த பெண்ணு ஒரு நாளைக்கு எழுந்திருந்து, சார் யூ ஆர் ஹிப்னோட்டைசிங் அஸ் அப்படின்னா, அவர் சொன்னார், மை டியர் சைல்ட், ஐ எம் நாட் டிஹிப்னோட்டைசிங் யூ, யூ ஆர் ஆல்ரெடி ஹிப்னோட்டைஸ்ட். ஐ எம் ஓன்லி டிஹிப்னோட்டைசிங் யூ. யூ ஆர் ஸ்னோரிங் ஸ்லீப்பிங், ஐ எம் வேக்கிங் யூ அப். உன்னை எழுப்பதான் சரியம்மா, நீ தூங்கி கனவு கண்டு இருக்கேன். நான் இந்த உடம்புன்னு கனவு காண்றேன், நான் இந்த மனம்னு கனவு காண்றேன், நான் ஒரு அல்பமான ஜீவன் கனவு காண்றேன், நான் ஆணு பெண்ணு, நான் கிறிஸ்தவன், நான் இஸ்லாம், நான் ஹிந்து, ஏதோ நினைச்சுட்டு இருக்கேன். அதுல அநேக அநேக பிரமங்களை உள்ள வச்சுட்டு இருக்கேன். இந்த பிரமமே ஒரு கனவு, இந்த கனவுலேருந்து உன்னை எழுப்புறது தான் என்னோட வேலையை தவிர உன்னை ஒன்னும் தூக்கம் பண்ண வேண்டியது இல்லை. நீ ஆல்ரெடி தூங்கிட்டு தான் இருக்கேன்.
எழுப்புறது தான். அந்த எழுப்புறதுக்கு தான் நல்ல கனவா கண்டிருந்தா எழுந்திருக்க மாட்டான், அதுதான் வித்தியாசம். சில பேர்லாம் ரொம்ப துக்கம் அனுபவிக்கிறது எழுப்பினா எழுந்திருந்து விடுவா. அத்தியாத்மத்துக்கு எப்பவுமே துக்கமா இருக்கிறவாளை எழுப்புறது ஈஸி, நல்ல கனவு கண்டுருக்கான் எழுந்திருக்க மாட்டான். ஏன்னா எழுந்திருந்தா அவன் அக்பர் சக்கரவர்த்தின்னு கனவு கண்டுருக்கான், எழுந்திருந்தா ஒரு பெரிய எம்பையரே போயிடும், சாம்ராஜ்யமே போயிடும். அந்த கனவுலேருந்து அவன் எழுந்திருந்தா ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி அவனுக்கு ஒரு நினைப்பு. அதனால சுகமா கனவு கண்டுருக்கிறத எழுப்பினா எழுந்திருக்க மாட்டான். கொஞ்சம் துக்கம் இருக்கிற சமயத்துல அதுக்காகவே பிரகிருதி வந்து துக்கத்தை கொடுக்கும். துன்பம் வந்தால்தான் நம்ம ஈஸ்வரன் கிட்ட வருவோம். துன்பம் வந்தால்தான் யூ வில் வேக் அப், அதர்வைஸ் யூ வில் ஸ்லீப், யூ வில் ட்ரீம், யூ வில் பி இன் கான்ஸ்டன்ட் டெலூஷன், ஹலூசினேஷன். அந்த எழுப்புறதுக்கு தான் துன்பம் வருது. எல்லாரும் கேட்கறா, ஏன் பக்தி பண்ணா துன்பம் வருது, ஏன் ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்த பிறகும் துன்பம் வருது, ஏன் உலகத்துல துன்பம்? துன்பம் இல்லைன்னா வி வில் பி வெரி வெரி ஷாலோ. துன்பம் தான் நம்மளை மேல 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 எவல்யூஷன்ல மேல மேல கொண்டு போயிட்டு இருக்கு. துன்பம் இல்லை, இன்பம் மட்டும் இருந்தால் கீழே கீழே போயிடுவோம், மிருகத்தை விட கீழே போயிடுவோம். அந்த துன்பம் உடம்புக்கு தான் வருதே தவிர, இன் டீப்பர் பிளேன் யூ வில் பி இன் பிளிஸ். வெளியில துன்பம் வந்ததானால் துன்பத்தோட ஆழம் அனுபவிச்சவனுக்கு இன்பம் வந்து ரொம்ப ஷாலோவா இருக்கும். துன்பம் முதல்ல தான் பார்த்தா நமக்கு விசித்திரமா இருக்கும், ஏன் இந்த துன்பம் வந்தது? நிறைய துன்பம் அனுபவிச்சு அந்த சில பேர்லாம் மலை ஏறி ஏறி படிச்சாச்சுன்னா மேலே ஏறுறது கஷ்டம்னு முதல்ல தோணினா கூட அதுக்கப்புறம் அவ அதுக்கு அடிக்டட் ஆயிடுவான். அந்த மாதிரி துன்பங்களும் அனுபவிக்க அனுபவிக்க தே வில் சி நியூ டைமென்ஷன்ஸ் இன் சாரோ, இன் சஃபரிங். புது புது மண்டலங்கள் அவளுக்குள்ள திறக்கும். துன்பம் உண்டாகிறத அவளுக்கு எப்படி பக்தி ஏற்படுறதோ, பகவத் பாவம் ஏற்படுறதோ, அந்த மாதிரி இன்பம் உண்டாகிறத ஏற்படாது. அதனால துன்பமும் இன்பமும் ரெண்டும் நமக்கு உலகத்துல இருக்கிறதே நம்மள ஆன்மீகத்துல மேல கொண்டு போறதுக்கு தான். அதனால இந்த உடம்பு நான் அல்ல, மனம் நான் அல்ல, புத்தி நான் அல்ல, இந்த நான் உதிக்கக்கூடிய இந்த அகந்தை இருக்கே, இந்த அகந்தையும் என்னோட உண்மையான ஸ்வரூபம் அல்லங்கிறது எனக்கு உணர்வு ஆயிடுத்தானால் நித்தியசுத்தமான ஒரு வஸ்து எனக்குள்ள தானாவே ஜொலிக்கிறத நானே பார்ப்பேன். அப்படி பார்த்தோம்னா அதுக்கு மரணம் இல்லை. அங்கேருந்து தான் நம்ம போனோம். மரணம் இல்லா தன்மை நமக்கு சகஜம், இன்ஹெரண்ட், நேச்சுரல். நான் இருக்கேங்கிற உணர்வு எல்லாருக்கும் இருக்கு, அது மாத்திரம் அனுபவம், மீதியெல்லாம் பிரதீதி. இங்க லைட் ஆஃப் பண்ணினோம்னா இருக்கேன்னு தெரியறது இருக்கோ இல்லையோ, தட் இஸ் த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தனிமையில இருந்து பார்க்கணும், நான் இருக்கேன் அப்படின்னு தெரியறது யாரும் சொல்ல வேண்டாம், சந்தேகமே வரமாட்டேங்கிறது. அந்த உணர்வு இருக்கே அந்த உணர்வை கவனிக்கணும். இந்த நான்ங்கிறது என்ன? அது சரீரம் இல்லை, சரீரம் நான் அப்படின்னு சொல்லலை. கை காலையெல்லாம் எடுத்தாலும் நான்ங்கிற உணர்வு தானாகவே ஜொலிக்கிறது ஹிருதயத்துல. கை இல்லாதவா இருக்கா, கால் இல்லாதவா இருக்கா? இன்னைக்கு சயின்ஸ் சொல்றது தலையை கூட எடுக்கலாம், தேர் இஸ் பாசிபிலிட்டி. நம்ம புராணங்கள் எல்லாம் தக்ஷனுக்கு தலையெல்லாம் எடுத்து வேற தலை வச்சா அதெல்லாம் கதை இல்லை, இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்றா. இன்னமும் அது பிராக்டிக்கலா பண்ணலைன்னா கூட நாளைக்கெல்லாம் நமக்கு யார்ட்டையாவது கடன் வாங்கினா தலையை மாத்தின்னு வந்துடலாம், பரவாயில்ல. தலையெல்லாம் மாத்தினாலும் தெரியாதான், தலை வந்து சைதன்யஸ்தானம் இல்லை. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தலைதான் சைதன்யஸ்தானம் நினைச்சிட்டு இருக்கோம், தலை சைதன்யஸ்தானம் இல்லை. ரமண பகவான் கிட்ட ஒரு தாந்திரிகர் வாதம் பண்ணினார், தலையில தானே குண்டலினி லாஸ்ட்ல போய் நிக்கிறது அப்படின்னு. அப்போ அந்த சதசில யாரோ ஒருத்தர் உட்காந்து இப்படி தூங்கி இப்படி விழறார். அதை காட்டி கொடுத்து பகவான் சொன்னார், இந்த தலை சைதன்யஸ்தானமா இருந்தா அது இப்படி விழுமாப்பா? இங்கேருந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் வரத்து அது எழுந்திருக்கிறது, இங்கேருந்து ஏதோ கனெக்ஷன் கட் ஆச்சுன்னா அது விழுந்துடுறது. அது மட்டும் இல்லை, ஒரு இன்ட்யூட்டிவ் நாலேஜ் எல்லாருக்கும் இருக்கு. உலகத்துல எங்க போனாலும் எந்த மதத்தை சேர்ந்தவனோ, எந்த ஜாதியை சேர்ந்தவனோ, குழந்தையோ வயசானவனோ தன்னை பத்தி சொல்றத யாராவது நான் அப்படின்னு சொல்றாளோ, பக்கத்திலேயே கால் இருக்கு, கையொன்னும் இப்படி ஒன்றும் வளைச்சு கொண்டு வர வேண்டாம், நான் அப்படின்னு சொன்னா பொறுமே. கஷ்டப்பட்டு அப்படி கையை நன்னா 180 degrees வளைச்சுன்னு வந்து அந்த நெஞ்சில தொட்டு நான் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு ஹிருதய கிரந்தி ஸ்தானம்னு பேரு. இது வந்து ஆத்மாவோட ஸ்தானம் சொல்ல முடியாது, ஏன்னா ஆத்மா ஒரு இடத்துல இருக்கிற வஸ்து இல்லை. ஹிருதய கிரந்தி ஸ்தானம், நம்மள தெரியாம நம்ம வந்து நான் அப்படின்னு
யாரு கேட்டாலும் உலகத்துல எங்க போனாலும் எவனும், இது வந்து நமக்கு ரொம்ப நேச்சுரலா இருக்கிறதுனால நமக்கு இதுல இருக்கிற கஷ்டம் தெரிய மாட்டேங்கிறது. இது நம்ம கஷ்டப்பட்டு பண்ணணும்னா யாரும் பண்ண மாட்டோம். இந்த வண்ணையிட்டு இடிகிரி இப்படி வளர்ச்சின்னு வந்து இது ஒரு சர்க்கஸ் இப்படி பண்றதுங்கிறது. ஆனா எல்லாரும் யாரை பத்தி கேட்டாலும் நான் அப்படிங்கிற வலது பக்கம் அந்த இடத்தை காட்டி நான் அப்படின்னு சொல்றோம். அந்த நான்கிற ஸ்பூர்த்தி அங்கதான் நமக்கு அனுபவப்படுறது. நான்கிற உணர்வு உடம்பில இல்லை, உடம்பே ஒரு தோற்றம் தான் அந்த உணர்வுல. இதெல்லாம் சொன்னா இட் வில் பி கிரேட் ரெவல்யூஷன். வேதாந்தம் என்ன சொல்றதுன்னா உடம்பு கிடையாது அப்படின்னு சொல்றது. ரமண மகர்ஷிக்கு லாஸ்ட்ல கேன்சர் வந்திருக்கிறத, சார்கோமா வந்திருக்கிறத பல பேரும் பகவானே உங்களுக்கு ரொம்ப வலிக்கிறதா, வலி இருக்கு ஏன்னா யாருக்கு அப்படின்னு. நீங்க சங்கல்பம் பண்ணினா இந்த வியாதி குணமாயிடுமே அப்படின்னு ஒரு அம்மா ரொம்ப அழுதா. மகர்ஷியோட தங்கை அலமேலுன்னு பேரு அந்த அம்மாவை வச்சு அழ வச்சா அவள்ளம்மா, பக்தா அள்ளம்மா, நீங்க போய் பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த அம்மா போய் எங்களுக்காக நீங்க சங்கல்பம் பண்ணினா இந்த உடம்புல வியாதி குணமாயிடும். ரொம்ப பிரியம்மா மகர்ஷி வந்து, அலமேலு நீ என்ன சொல்றேன், எனக்கு ஒரு உடம்பு இருக்கு நான் நினைச்சுக்கணும், அந்த உடம்புல ஒரு கை இருக்கு நான் நினைச்சுக்கணும், அதுல ஒரு வியாதி வந்திருக்குன்னு நினைச்சுக்கணும், அந்த வியாதி குணமாக மாட்டேங்கிறது, நான் அது குணமாகணும்னு சங்கல்பிச்சுக்கணும். இவ்வளவும் சங்கல்பம் பண்ண நான் எண்ணங்களுக்கு எங்க போவேன் அப்படின்னு. அதனால கை தட்டாதீங்க. அதனால உணர்வு உடம்பு, உணர்வுக்கு உடம்ப தெரியாது, உடம்புக்கு உணர்வையும் தெரியாது. உடம்புல கை வெட்டி போட்டா அந்த கைக்கு நான் இன்னவனோட கைன்னு சொல்லுமோ? அந்த கை கை ஆம்பியூட்டேட் பண்ணி எடுத்ததானாக்கா நம்மளை பத்தியே இருக்கிற அறிவு பாருங்க, நமக்கு நேச்சுரலா இருக்கு ஆனா நம்ம அதை கவனிக்காம இருக்கோம். அவ்வளவுதான் வேதாந்தம் நமக்கு இருக்கிற அனுபவத்தை தான் காட்டுறதே தவிர புதுசா ஒன்றும் கொடுக்கல. கையை வெட்டி போட்டுதானா அந்த கை ஜடம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கை மெஷின்ல பட்டு கட் ஆயிடுத்தேன், அவரே அவரோட கையை கொண்டு போய் கிரிமேட் பண்ணிட்டு வந்தார், எரிச்சிட்டு வந்தார். என்ன பண்ண முடியும், அந்த கையை எரிச்சுதானா அவருக்கு சுடுமா? ஒன்றும் பண்ண முடியாது, அது ஜடம், மறக்கட்டேன். அந்த மாதிரி இந்த சரீரத்துல உணர்வு கிடையாது, உணர்வுக்கு சரீரத்தை தெரியாது. கார்டியாக் சர்ஜரி பண்றத ஹார்ட்டை கொஞ்ச நேரம் நிறுத்தி ஆப்ரேட் பண்ணி கிளப்பி விடுறா, நான்கிறது போய் அப்புறம் வந்துதோண்ணா. நான்கிற பர்சனாலிட்டி வேணா போந்துக்கும், ஆனா உண்மையான இருப்பு சர்ஜரி பண்ண வேலை என்ன சொல்றா, தூங்கின மாதிரி இருந்தது ஒன்றும் தெரியல. அப்ப அந்த தூக்கத்துல எது இருக்கோ அந்த வஸ்து அங்கேயும் இருக்கத்தான் இருக்கு. அந்த உணர்வுக்கு உடம்பு கிட்ட சம்பந்தம் கிடையாது. இன்னமும் ஒரு கேள்வி கேட்டா ஒரு சயின்டிஸ்டுக்கும் பதில் சொல்ல முடியாது, இந்த பாடி உடம்பு எப்படி உண்டாகும், ஹவ் இஸ் இட் பாசிபிள் ஃபார் திஸ் பாடி டு எக்ஸிஸ்ட் இன் ஸ்பேஸ். கொஞ்சம் சிந்தை பண்ற வாழ்க்கை கொஞ்சம் ஒரு புதிர். பாடியில உடம்புல ஓரோ செல்லையும் பிரிச்சு பிரிச்சு நீங்க உள்ள போனேன்னா லாஸ்ட்ல என்ன மிச்சம் வரும், ஸ்பேஸ். ஸ்பேஸ்ல ஸ்பேஸ் அல்லாம ஏதாவது இருக்க முடியுமோ? இருக்குமானால் அது எங்க இருக்கும்? பதிலே சொல்ல முடியாது. ஆகாசத்துல ஆகாசத்தை தவிர ஒரு பொருள் உண்டாகவே முடியாது. அதனால உடம்புன்னு ஒரு வஸ்து செப்பரேட்டா உண்டாகவே முடியாது. அப்ப உடம்பு என்ன, ஆகாசமே உடம்போட ரூபத்துல ஒரு தோற்றம் கொடுக்கிறது அவ்வளவுதான், ஒரு அப்பியரன்ஸ். இது நன்னா ஒருத்தன் புரிஞ்சுட்டான்னா இட் வில் நோ மோர் பி ஏ ஸ்டேட்மெண்ட், இட் வில் பிகம் ஹிஸ் ஸ்டேட் ஆஃப் அவேர்னஸ். அந்த நிலையில தேகஸ்தோபின தேகஸ்தா, உடம்புல இருந்தாலும் உடம்பு இல்லை அப்படின்னு இருக்க முடியும். அங்கதான் ஒருத்தனுக்கு ஆத்தியந்திகமான க்ஷேமம், நிர்வாணம், மரணத்தை ஜெயிக்கிறது, பிறப்பை ஜெயிக்கிறது, இறப்பை ஜெயிக்கிறதுன்னு எல்லாம் ஞானிகள் சொல்றாளே, புத்தர் எல்லாம் சொல்றாரே, அந்த நிலை அந்த இடத்துலதான் கைவிட போறது. அதுவரை நம்ம ஹாஸ்பிட்டல் கட்டினாலும் சரி, எவ்வளவு பணம் சேர்த்துண்டாலும் சரி, எவ்வளவெல்லாம் நம்மளை பியூட்டிஃபை பண்ணிட்டாலும் சரி, நம்ம பியூட்டி போயிடும், உடம்புக்கு வியாதி வரும், மரணம் வரும், எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். இட் இஸ் எ ஃபேக்ட், நம்ம முன்னால தெரியறது, ஒன்றும் பண்ண முடியாது.
எவ்வளவு சயின்டிபிக்கா நீங்க இவால்வ் ஆயுங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சயின்ஸ் மேக்சிமம் சயின்ஸுக்கு என்ன பண்ண முடியும், தலைவலி வந்துதானா மருந்து கொடுக்கலாம், அந்த மருந்து சாப்பிட்டு தலைவலி போகுமான்னு சொல்ல முடியாது. ஃபேன் போட்டுக்கலாம், ஏசி போட்டுக்கலாம், தூக்கம் வருமா சொல்ல முடியாது. சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சுக்கலாம், பசி போகுமா சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் ஒரு வியாதியுமே பூர்ணமா குணமாக மாட்டேங்கிறது. அப்புறம் என்ன என்ன எவல்யூஷன் நமக்கு? பேசிக் ப்ராப்ளம்ஸ் ரிமைன் இல்லையா? ஏசி வந்து கொடுத்து, ஃபேன் வந்து கொடுத்து, எலக்ட்ரிசிட்டி எல்லாம் நிறைய வந்து கொடுத்து, எங்கெல்லாமோ ஸ்பேஸ்ல எல்லாம் போயிட்டு வரோம், அதெல்லாம் வாஸ்தவம். ஆனா நம்ம பிரச்சனை ஒண்ணுமே தீரலையே. நமக்கு வியாதி வருது, ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம்ஸ் வருது, மனசுக்கு நிம்மதி இருக்க மாட்டேங்கிறது, வெறுப்பு வருது, துவேஷம் வருது, அதையெல்லாம் விளக்கிறதுக்கு ஒரு மெஷினும் யாராலும் கண்டுபிடிக்கல. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி, அவருக்கு பேஸ் மேக்கர் வச்சா, அப்ப அவர் சொன்னார், இந்த பேஸ் மேக்கர்லாம் வச்சு விடுறா, ஒரு பீஸ் மேக்கர் கண்டுபிடிக்கப்படாதா அப்படின்னா. மனசுக்கு நிம்மதி இல்லாம இருக்கிறவனுக்கு ஒரு மெஷின்ல போய் உட்காந்துட்டு ஆன் பண்ணினா மனம் நிம்மதியா இருக்கு, கோபம் வரமாட்டேங்கிறது, காமம் வரமாட்டேங்கிறது, பொறாம வரமாட்டேங்கிறது, அப்படி ஒரு மெஷின் கண்டுபிடிக்கப்படாதா? முடியாது. பின்ன இதெல்லாம் என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் வெளியில ஒரு பூச்சு வேலை, அவ்வளவுதான். இதுக்குதான் இந்திரஜாலம், இந்திரஜாலம்னு பேர். ஜப்படி வித்தை, ரமண பகவான் அக்ஷரமண மாலையில சொன்னார், ஜப்படி வித்தை கற்று இப்படி மயக்கு விட்டு உருப்படும் வித்தை காட்டு அருணாச்சலாங்கிறாங்க. இந்த செப்படி வித்தை வந்து வெளியில என்னென்னலாமோ பண்றது இல்லையா, என்னெல்லாமோ பண்ணி தருது, ஆனா பேசிக்கா இருக்கிற ப்ராப்ளம் ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. நான் தாகமா இருக்கு ஜலத்துக்கு, அவன் சினிமா காட்டி தரான், மழை பெய்யறது சினிமாவில் என்ன பிரயோஜனம்? சினிமாவில் மழை பெய்யறது எனக்கு தாகமா இருக்கு, ஒரு ஒரு சொட்டு நீர் கிடைக்க மாட்டேங்கிறது. சினிமாவில் மழை கொட்டுறது, சினிமாவில் நிறைய பேர் வந்து ஜூஸ் சாப்பிட்றா, அது த்ரீ டைமென்ஷன் சினிமாவா நம்ம கிட்டக்கு வந்துட்டு போய் என்ன பிரயோஜனம்? இதுதான் இந்திரஜாலம்னு பேரு. ஜூஸ் நம்ம பக்கத்துக்கு வந்துட்டு த்ரீ டைமென்ஷன் சினிமா, நான் நாக்கு நீட்டி பாக்குறேன் ஒன்றும் வரமாட்டேங்கிறது உங்களுக்கு. இதுதான் மாய காட்டுற ஜாலம்ங்கிறது, இதுதான் மாயேன்னு பேரு. வெளியில எல்லாம் காண்றது, எல்லாம் இருக்கு, ஆனா பேசிக்கா இருக்கிற பிரச்சனைகள் ஒண்ணுமே தீரல. ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுதர்சனம் அப்படின்னு பகவான் கீதையில சொல்றார். இது எப்ப விலகும்? விலகணுமானா உடம்பு நான் இல்லை போராது, உடம்பு என்னோடது இல்லை அதுவும் போராது, உடம்பு எனக்காக இல்லை. இந்த மூணு அறிவு வரணும். உடம்பு நான் இல்லை, உடம்புல கை கால் எல்லாம் இல்லாட்டாலும் நான்கிற உணர்வு இருக்கு. நான்கிற உணர்வு முதல்ல உதிச்சு அதுக்கு பிறகுதான் உடம்பு வந்திருக்கு. இந்த உடம்பு நான் இல்லை, உடம்பு எனக்காக இல்லை, என்னோடது இல்லை, பிரகிருதியோடது. இந்த உடம்பு ஏன் இப்படி கிடைச்சது யாருக்கும் தெரியாது. பிறந்த அப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சு பாக்குறா உடம்பு இருக்கு, அவ்வளவுதான். இந்த பொண் புருஷ சில பேர்லாம் புருஷனா பிறக்கணும்னு பெண்கள் ஆசைப்படுறா, பெண்களா பிறக்கணும்னு ஆசைப்படுற புருஷாலும் உண்டு, ஒன்றும் பண்ண முடியாது. இப்பெல்லாம் என்னெல்லாமோ பண்றா, என்ன பண்ணிட்டும் காரியம் இல்லை. அதெல்லாம் உடம்பு பிள்ளைங்கள தான், உடம்பு என்னோடது இல்லை. அதெல்லாம் பண்ணினா அதை விட ப்ராப்ளமா தான் இருக்கு. உடம்பு பிரகிருதியோடது. உடம்பு எனக்கு பிரயோஜனப்படும் நான் நினைச்சுக்கிறேன், எனக்கு பிரயோஜனப்படாது. அதுக்குத்தான், அதுதான் என்ன பிரயோஜனப்படுத்தின்னு இருக்கே தவிர, நான் நினைச்ச மாதிரி ஒன்றும் அதுல ஒன்றும் நடக்காது. அதுக்கு வியாதி எப்ப வரும் எனக்கு தெரியாது, மரணம் எப்ப வரும் எனக்கு தெரியாது, அதுக்கு அதுக்கு தோணுற சமயத்துல வார்த்தக்கியம் வருது, அதாவது சமயத்துல அதுல பல்லு போறது, தலையில இருக்கிற முடியெல்லாம் போறது, அதுக்கு மிருத்யு மரணம் வருது, ஒன்றும் எங்கிட்ட கேட்க மாட்டேங்கிறது. லாஸ்ட்ல எங்கிட்ட கேட்காமே அது என்னை விட்டு போயிடுறது. அப்ப இந்த உடம்பு நான் அல்ல, உடம்பு என்னோடதல்ல, உடம்பு எனக்காக அல்ல அப்படின்னு எப்ப தெரிஞ்சுட்டோமோ அப்ப நமக்குள்ள ரமணர் பிறப்பர். அதுதான் ரமணானுபவம் அப்படின்னு பேர். அந்த உணர்வு மகர்ஷிக்கு வந்து 17 வயசுல மதுரையில அங்க படுத்துட்டு இருக்கிறத இந்த மரணம் வந்துடுத்து, இந்த சரீரம் எரிஞ்சாலும் நான்கிற உணர்வுக்கு மரணம் கிடையாதுங்கிற உள்காழ்ச்சா, பிரத்யபிக்யா இன்சைட் ஏற்பட்ட உடனேயே தெளிவாயிடுது. 15 நிமிஷம் நேரம், தான் சரீரம் அல்ல, தான் ஆத்மாங்கிறது உணர்வுல வந்துடுத்து. ஒரு க்ஷண நேரத்துல உணர்ந்தால் உணர்ந்ததுதான், அதுவே நீ
என்று அம்மறைகள் ஆர்த்திடவும் தன்னை எது என்று தான் தேர்ந்திராது அது நான் இது அன்றென்று எண்ணல் மனோபலமில்லாததுனால அப்படின்னு உள்ளது நாற்பதுல ஒரு பாட்டு. அதுவே நீ என்ற அம்மறைகள் ஆர்த்திடவும், நீயே அந்த வஸ்து பூர்ண வஸ்து அப்படின்னா அப்படியே இருக்கணுமா? கேட்ட உடனே தத்து துவசி, இங்க சரீரம் நான் அல்ல, மனம் நான் அல்ல, நான் அந்த பூர்ண வஸ்துங்கிற அந்த இருப்பு 15 நிமிஷத்துல அவருக்கு சித்திச்சு கொடுத்து. ஆனா அவருக்கே தெரியாது சித்திச்சது. அதுக்கு பிறகும் 1.5 மாசம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா முன்னாடி இருந்த மாதிரி கோபம் வரமாட்டேங்கிறது, யார்கிட்டையும் கோபம் வரமாட்டேங்கிறது, சாந்தமா இருக்கு, சாப்பிட எதை கொடுத்தாலும் சாப்பிடுறார், ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது, அடிக்கடி கண்ணு முடின்னு நிம்மதியா உட்கார்ந்து விடுறார். கிமபி சதத போதம் கேவல ஆனந்த ரூபம் நிருபமம் அதிவேலம் நித்திய முக்தம் நிரீகம் நிரவதி ககனாபம் நிஷ்கலம் நிர்விகல்பம் ஹிருதி கலையதி வித்வான் பிரம்மபூர்ணம் சமாதோ அப்படின்னு சங்கரர் விவேக சூடாமணியில சொல்றார். அப்படி அந்த நித்தி நிரந்தர உணர்வில் ஆழ்ந்து அப்பப்போ உட்காந்துடுவார். ஸ்கூல்ல போனப்ப கூட அப்படி பசங்கள்லாம் பார்த்திருக்கா, ஆனா அவளுக்கு ஒன்னும் புரியலை. அவ அண்ணா அடிக்கடி பரிகாசமா, சுவாமியார் வரார், யோகீஸ்வரர் வரார், காட்டுக்கு போறது தானே, இப்படி சாமியார் மாதிரி நடிக்கிறவர் இந்த வீட்டுல எதுக்கு இருக்கணும், காட்டுல போய் இருக்கிறது தானே அப்படியெல்லாம் பரிகாசமா பேசுவதாம். அப்பெல்லாம் எதையும் கண்டுக்கவே இல்லை, தன்னை சொல்றாருன்னே நினைக்கல. இவரோட நண்பர் ரங்கன் பேர், அந்த ரங்கன் பிற்காலத்துல பெரிய பக்தர் ஆயிட்டார். அந்த ரங்கன் பிற்காலத்துல கேட்கிறார், பகவானே நீங்க அந்த ஞானத்தை அடைஞ்ச பிறகும் கூட எங்க கூட ஸ்கூலுக்கெல்லாம் வந்துட்டு இருந்திருக்கீங்களே 1.5 மாசம், எங்கிட்டையாவது சொல்லியிருக்கப்படாதா உங்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டதுன்னு. அதுக்கு மகர்ஷி என்ன சொன்னார்னா, எனக்கே தெரியாதே போய், எனக்கு என்ன ஏற்பட்டதுன்னு எனக்கே தெரியாது, அதோட விளைவா ஏற்பட்ட அனுபவம் சாந்தி ஆனந்தம் அந்த உணர்வு தான் இருக்கே தவிர புத்தியில அது என்னன்னு அப்ப தெரியல, அது பின்னதான் தெரிய போறது. அது தெரிஞ்சிருந்தா அவர் மதுரையிலேயே இருந்திருப்பார், திருவண்ணாமலைக்கு வந்திருக்க மாட்டார். அதுதான் அறிவினை மருளுறுத்து அருகினில் ஈர்க்க அப்படின்னார். தற்காலத்துக்கு அந்த அனுபவத்தையும் ஒண்ணு மறைச்சு வச்சு அருணாச்சலம் பிடிச்சு தன்கிட்டக்கு இழுத்துதான். அது வந்து 1.5 மாசத்துக்கு அப்புறம், 1.5 மாசத்துக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு இப்படி தியானம் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கார். ஸ்கூல்ல ஏதோ இம்போசிஷன் எழுத கொடுத்தான் அவருக்கு, இந்த கஷ்டம் பாருங்க, இந்த நிலையில இருக்கிறத அவரால் என்ன எழுத முடியுமா படிக்க முடியுமா? அவருக்கு சொல்லி கொடுத்த ஒரு வாத்தியார் பின்னால திருவண்ணாமலையில வந்து மகர்ஷிங்கிற ஒரு நிலையில பார்த்து நமஸ்காரம் எல்லாம் பண்ணி, சுவாமி உங்ககிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னார். மகர்ஷி சொன்னார், உங்க கேள்வியை பயந்து நான் மதுரையிலேயும் திருவண்ணாமலை வர முடியும், இங்க வந்து கேள்வி கேட்கிற இளவு. ஸ்கூல்ல இம்போசிஷன் கொடுத்தாலும் இங்கிலீஷ் கிராமர், அத ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ எழுதி விட்டார் பாவம் அந்த ஸ்திதியிலையும். அப்புறம் தூக்கி போட்டு கண்ண முடின்னு அப்படியே உட்கார்ந்த பேக்ல இருந்து ஒரு கேள்வி, அவ அண்ணா இப்படியெல்லாம் இருக்கிறவனுக்கு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு இருக்கு. என்னதும் இப்படியெல்லாம் இருக்கிறவனுக்கு இதெல்லாம் எதுக்கு, எவ்வளவோ வாட்டி கேட்டாச்சு, ஆனா இப்ப கேட்டது சரியா அந்த ஈஸ்வரனோட கால் வந்துடுத்துன்னு அர்த்தம். கிளம்பிட்டார், என்ன பண்ணணும், எங்க போகணும், அருணாச்சலம். அப்பதான் ஞாபகம், முன்னால கேட்ட அருணாச்சலம்ங்கிறது இப்போ பிடிச்சுண்டது, தன்கிட்ட இழுக்கிறது. அதுதான் பார்த்தனன் புதுமை உயிர் வலி காந்த பர்வதம் ஒரு தரமுதனை. உயிர் வலி காந்த பர்வதம் அப்படின்னு ஓர்த்திடும் உயிரின் சேஷ்டையை ஒடுக்கி ஒரு தனது அபிமுகமாக ஈர்த்து அதை தன் போல் அச்சலமா செய்யும். அந்த ப்ரோசஸ் இங்க பூரா பார்க்கலாம். எங்கேயோ இருந்து மதுரையில இருந்து அங்கிருந்து தன்கிட்ட அது இழுக்கிறது. இந்த கேள்வியோடையே கிளம்பி விட்டார், ஒரு லெட்டர் எழுதி வச்சு, நான் என் தந்தை ஆணைப்படி கிளம்பி போறேன்னு அந்த லெட்டர் ஆரம்பம். அதுக்கப்புறம் இது ஒரு நல்ல காரியத்துக்கு தான் போறது, இதை தேட வேண்டாம் அப்படி இது எல்லாம் இதெல்லாம்
ஏதோ புஸ்தகம் படிச்சு அறிவு வந்தவா எழுதினால்னா நமக்கு புரிஞ்சுக்கலாம். ஒண்ணுமே கிடையாது, தனக்கு ஏற்பட்ட அனுபவமே தெரியாத ஒருத்தராக எழுதுறார். சோ இட்ஸ் வெரி ஜெனுவின். அப்படி எழுதி வச்ச அந்த லெட்டர் அங்க வச்சு அவர் கிளம்பி போயிட்டார். போன கதையெல்லாம் பல விதத்துல அரணிநல்லூர் கோவில்ல, அதுல்யநாதேஸ்வரர் கோவில்ல வச்சு ஒரு ஜோதி தரிசனம் எல்லாம் ஞானசம்பந்தர் மாதிரி ஏற்பட்டது. அதெல்லாம் வழி கதை. அருணாச்சலத்துக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி 1896 செப்டம்பர் 1ஆம் தேதி அருணாச்சலத்துல கால் வைக்கிறார். அதே நாள் தான் போல் இருக்கு விவேகானந்தர் அந்த சிகாகோ அந்த திக் விஜயம் எல்லாம் ஆனப்புறம் ராமநாதபுரத்துல வந்து இறங்குறார். இதெல்லாமே பார்த்தேன்னாக்கா நமக்கு ஏதோ டிராமா நடத்துற மாதிரி இருக்கும். அந்த ஈஸ்வரனே காரக புருஷர்களை வச்சுண்டு ஏதோ ஒரு ஒரு ரீஎனாக்ட்மெண்ட் ஆஃப் எ டிவைன் டிராமா, அவ்வளவுதான். இன்னும் வெளிப்படியா பார்த்தா ஒன்றும் தெரியாது நமக்கு. எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு படிச்சோம்னா எல்லாம் புரியும். அவர் வேதாந்தம் இன்டலக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்ட் கிளப்பி விட்டார். அந்த வேதாந்தமே உருவமான பொருள் திருவண்ணாமலையில் அன்னைக்கு காலை வச்சது செப்டம்பர் 1ஆம் தேதி. திருவண்ணாமலை பூரா சுத்தி இருக்கார். முதல்ல கண்டேன் அப்படிங்கிறார், தூரக்கேந்து மலையை பார்த்தேன். அப்பெல்லாம் தனக்கு ஞானானுபவம் ஏற்பட்டாலும் அப்பா கிட்ட போறேன், அருணாச்சலேஸ்வர்கிட்ட போறேங்கிற பாவம் தான் அண்ணாமலை வர வர. அந்த துவைத பாவம் ஈஸ்வரன்கிற பாவம் தான். தூரக்கேந்து கண்டேன் அப்படின்னு சொல்றார். கண்டேன்னு சொன்ன உடனே உள்ள ஒரு கேள்வி ஏற்பட்டதாம். கண்டவன் எவனென கருத்தின் உள் நாட, கண்டவன் இன்றிட நின்றது கண்டேன். நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அகந்தை, நான் கண்டேன் அப்படின்னு எழுந்திருந்தது. கண்டவன் எவன், யாரு கண்டா அப்படின்னு ஒரு கேள்வி உள்ள உதிக்க கண்டேன் ஒருத்த மிஞ்சினான்னா பூர்ணமாகாது அந்த தரிசனம். உபனிஷத்துல ரிஷிகளே சொல்றா, நாஹம் வேத சுவேதேதி நோ ந வேதேதி வேதச்ச யோ நஸ்தத்வேத தத்வேத நோ ந வேதேச்சி வேதச்ச. நாகம் வேத சுவேதேதி, ரிஷி கிட்ட போய் சிஷியாலாம் கேக்குறா, நீ உங்களுக்கு பிரம்மத்தை தெரியுமா அப்படின்னு கேக்குறா. அந்த குரு சொல்றார், நாகம் வேத சுவேதேதி, நன்னா தெரியும் அப்படின்னு எனக்கு சொல்ல முடியாது. நோ ந வேதேதி வேதச்ச, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது, அது உண்மையாகாது. தெரியும்னு சொன்னாலும் இந்த தெரிஞ்சுக்கிறவன் ஒருத்தன் இருந்துன்னு தெரிஞ்சுக்கிட்டான்னு வந்துடும். பிரம்மவித் பிரம்மைவ பவதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவ பிரம்மமா நின்றுண்டு இல்லை இது. அதனால விலகி நின்று தெரிஞ்சுட்டேன்னு சொல்ல முடியாது, கிளைம் பண்ண முடியாது. அதனால யாரு கண்டா, கண்டவன் எவன் என கருத்தினுள் நாட, கண்டவன் இன்றிட நின்றது கண்டேன். கண்டனன் என்றிட கருத்தெழவில்லை. நான் கண்டேன்னு சொல்றதுக்கு ஒரு அகந்தை எழுந்திருக்கலை. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் எல்லாம் போர்டே போட்டு விடுறா, இந்த நாளைக்கு எனக்கு என்லைட்டன்மெண்ட் வந்தது, இந்த நாளைக்கு நான் ரியலைசேஷன் அடைஞ்சேன். ஒரு ஸ்டேட்ல சொல்லலாம், தப்பு கிடையாது, இன்னும் யாரையும் நம்ம விமர்சனம் பண்ணலை. ஒரு பெக்யூலியர் ஸ்டேட்ல சொல்லலாம், ஆனா பூர்ண நிலையில அது முழுங்கிடும், அது கூட சொல்ல முடியாது. நான் அடைஞ்சேன், நான் கண்டேன். கண்டவன் எவனென கருத்தினுள் நாட, கண்டவன் இன்றிட நின்றது கண்டேன். கண்டனன் என்றிட கருத்தெழவில்லை, கண்டிலன் என்றிட கருத்தெழுமாறேன். நான் காணலைன்னு சொல்ல முடியாது. பண்டு நீ வெண்டிலை விளக்கின என்றால் தட்சிணாமூர்த்தியா, நீயே நிச்சலமா இருந்து இதை விளக்கி இருக்கிறத, இருந்ததை இருந்தபடி இருந்து காட்டியிருக்க, பேச்சால விண்டு இதை விளக்கிட விரலுறுவோன் யாரு? இது பேசி யாரால தெரிவிக்க முடியும்? அதனால மௌனமா இருக்கிறதே நல்லது, நிச்சலம். அந்த நிச்சலம் வந்து அப்படியே இருந்தார். அருணாச்சலத்துக்கு வந்தவர் செப்டம்பர் 1, 1896 நேர அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல ஒருத்தர் கூட இருக்கல அவர் வரத. அப்படி அருணாச்சலேஸ்வரர் வரவேற்பு தன் பிள்ளைக்கு, ஆசை பிள்ளைக்கு. அருணாச்சலேஸ்வரருக்கு அந்த லிங்கமூர்த்திக்கு ஒரே ஒரு வாட்டி தான் ரமணர் தரிசனம், 2வது வாட்டி அந்த கோவில்ல போல. அப்படி ஒரு பக்தி. 54 வருஷம் அருணாச்சலத்துல இருந்தவர். அந்த முதல் வாட்டி அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல நேர உள்ள போய் அந்த லிங்கத்தை கட்டிண்டு, உன் ஆணைப்படி வந்தேன், இனி உன் இஷ்டம் என் இஷ்டம், என்னோட இஷ்டம் கிடையாது. அதுக்கப்புறம் 54 வருஷத்தை அந்த வாழ்க்கை இந்த வார்த்தைக்கு வியாக்கியானம், என்னோட இஷ்டம் கிடையாது. நீ எங்க வைக்கிறோ அங்க இருக்கேன், நீ என்ன நடத்துறியோ அதை நடத்து, ஒன்னு என்னோட இஷ்டம். நான் என்னோ இது ஞானம்தான், இது பக்தினாலும் ஞானம்தான். ஏன்னா நான்கிறது உதிக்காத நிலையில தானே இப்படி இருக்க முடியும்.
என்னோட இஷ்டம் கிடையாது, என்னோட டிசையர் கிடையாது, என்னோட அம்பிஷன் கிடையாது, எது நடக்கிறதோ நடக்கிறது. முருகனார் சுவாமிகள் ரமண பகவான் கிட்ட உபதேசம் கேட்டார், ஆத்மானுபூதியை வழங்கின்றேன் இருந்தபடிக்கே இரு என்றான். எனக்கு ஆத்மானுபூதியை வழங்கு அப்படின்னு கேட்டப்போ மகர்ஷியோட உபதேசம் இருந்தபடிக்கே இரு அப்படின்னாரோ. அப்ப இவர் கேட்கிறார், அப்படியானா உலகத்துல நான் எப்படி வாழறது, உலகத்துல என் கர்மாக்கள்லாம் எப்படி பண்ணணும், இறைவன் அருள் செலுத்தும் வழிக்கே செல்ல என்றான். ஹிருதயத்துல வந்து இருந்தபடிக்கே இரு, உலகத்திலேயோ இறைவன் அருள் செலுத்தும் வழிக்கே செல். சரீர மனசோட பிளெயின்ல அது எப்படி எப்படி நடத்துறதோ, எது எது நடக்கிறதோ அது அவன் இச்சை, என்னோட இஷ்டம் இல்லை, அவன் சித்தம். உள்ளேயோ ஹிருதயத்திலேயோ இருந்தபடிக்கே இரு அப்படின்னா அகங்காரம் உதிக்காம தன்னிலே தன்னாலே தன்னிலமர் தன்னையே உன்னிட வேண்டும் உணர் உள்ளே. தேவி காலோத்தரத்துக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு, அதுல ரமண பகவான் வார்த்தை இது, தன்னிலே தன்னாலே தன்னிலமர் தன்னையே உன்னிட வேண்டும் உணர் உள்ளே. வெளியில் அகமே எழும்பாது. அந்த நிலையில அருணாச்சலேஸ்வரர் வந்து கட்டின்றவர் கோவிலேந்து வெளியில வந்தார். யாரோ கேட்டா சுவாமி தலையெல்லாம் முண்டனம் பண்ண வேண்டாமா, அவளுக்கு முன்னால உட்கார்ந்து கொடுத்து முண்டனம் பண்ணி குளிக்க கூட இல்லை, ஏன்னா சரீர பிரஜை இருந்தா தானே ஸ்நானம் பண்ண. அருணாச்சலேஸ்வரரே ஒரு மழை பெஞ்ச மொட்டை அடித்தனை வெட்ட வெளியில் நீ நட்டமாடின என் அருணாச்சல. பாக்கியமா மொட்டை அடிக்கிறது இல்லை, அது அகங்காரத்தை அப்படியே ஷேவ் பண்ணிவிட்டு ஹிருதயத்தில் அகம் 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 அப்படின்னு அந்த சித் நடனம், சிதம்பர நடனம், அதை பார்த்தா தான் சிதம்பர தரிசனம் ஆகும். அதான் சிதம்பர ரகசியம், வெளியில இருக்கிறது இல்லை. ஹிருதி நிருத்தியசி போகோ அப்படின்னு சொல்ற, ஹிருதயத்துல நீ நர்த்தனம் பண்ற அந்த திருநடனம் திருக்கூத்து, உள்ளத்துல இருக்கிற திருக்கூத்து, அந்த திருக்கூத்து கண்டு அருணாச்சலேஸ்வரர் கோவிலேந்து வெளியில வந்த பிறகு கொஞ்ச நாள் அந்த ஆயிரம் கால் மண்டபத்துல இருந்தார். குழந்தைகள்லாம் கள்ள விட்டு வீசும், அதுக்குள்ளே ஒரு பாதாள லிங்கம்னு ஒரு குகை, அதுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டார். அப்போ யாரும் பார்க்கல, கொஞ்ச நாளுக்கு யாரும் பார்க்கல. ஒரு நாளைக்கு சேஷாத்ரி சுவாமிகள் அந்த குகைக்குள்ள போய் வெளியில வர்றார். அவர் ரமணர் வரத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே திருவண்ணாமலையில வந்தவர், அங்கெல்லாம் சுத்தின் இருந்தார். அந்த குகைக்குள்ள அவர் போய் பார்த்திருக்கார். அவர் பார்த்து வெளியில வந்தவர் ஒரு வெங்கட்ரமண முதலியார்னு ஒருத்தர் அங்க வேலை பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட, ஹே முதலி, உள்ள ஒரு சின்ன சாமி இருக்கு போய் பாரு அப்படின்னு அவர் போயிட்டார். இந்த வெங்கட்ரமண முதலி முதல்ல உள்ள போய் பார்த்தா ஒரே இருட்டா இருக்கு, எல்லா பூச்சி பாம்பு தேழு எல்லாம் கூட இருக்கு, அதுக்குள்ள இன்னும் போக முடியாது. நிறைய ஆளையெல்லாம் கூட்டின்னு வந்து கிளீன் பண்ணி கையில ஒரு விளக்கு எடுத்துட்டு உள்ள போக, பாகிய பிரஜையே இல்லாம சரீரம் நிச்சலமாம், இந்த பாகம் இடுப்புலேருந்து கால் பாகம் எல்லாம் அந்த பிராணிகள்லாம் கடிச்சு அப்படியே திரவிச்சு போயிருக்கு. அதனாலேயே வாழ்க்கை பூரா ஒரு கால் கொஞ்சம் நுண்டின்னு தான் நடப்பர். நீங்க பார்த்தேன்னா லாஸ்ட் டேஸ்ல நடக்கிறது கொஞ்சம் ஒரு கால் ஒரு மாதிரியா இருக்கும். அது 17 வயசுலேருந்து அப்படிதான், 17 வயசுலேருந்தே மகர்ஷி கையில தண்டு வச்சுக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த கால் அந்த பாதாள லிங்கத்துக்குள்ள இருக்கிறதையே பூர்ணமா தான் ஆத்மனிஷ்டமான சமயத்துல சரீரம் எல்லாம் பிராணிகள் சாப்பிட்டு கொடுத்து. பெரிய ஒரு மகான் சொன்னார், மகர்ஷியோட ஞானத்துக்கும் ஞானத்தை அடைஞ்ச பிரத்தியாருக்கும் ஒரு வித்தியாசம் வருது எங்கன்னா, ஞானம் அடைஞ்சு ஒரு நெருப்புல வந்து விறக போட்டுதானா, டிஸ்டர்ப் பண்ணாம இருந்ததானா அந்த நெருப்பு வந்து விறக பூரா எரிச்சு சாம்பலா பண்ணிவிடும், கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாம சாம்பலா பண்ணிவிடும். ஆனா இடையில போய் அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் இருந்ததானா அங்கங்க கெட்டு போகும், கொஞ்சம் கொஞ்சம் விறகு மிச்சம் இருக்கும், அப்புறம் திருப்பியும் அக்னி ஏத்தனும், அதை பஸ்மமா பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி உலகத்துல இருந்துட்டே ஞானத்தை அடைஞ்சு அந்த ஞானத்துல நிலைக்க சிரமம் பண்ற மகான்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவா, ஏன்னா உலகம் அடிக்கடி பாதிக்கும், அடிக்கடி அந்த உலகத்தோட பாதிப்புலேருந்து திருப்பியும் தான் தன் நிலைக்கு வரணும். இப்படியே இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சுட்டு படாத பாடுபடுவோம். ஆனா இந்த பாதாளலிங்கம் குகையில இருந்த அந்த கொஞ்ச நாள்ல அப்படியே பஸ்மம் எடுத்தது, வெளியில வந்தது
ஒரு வியக்தி இல்லை, பூர்ண வஸ்து. அந்த மைட்டி இம்பர்சனாலிட்டின்னு சொன்னாரு, அந்த பூர்ண வஸ்துவாக்கும் பாதாள லிங்கத்திலேருந்து வெளியில வந்ததே தவிர ஒரு அந்த வந்த ஆள் அங்க இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. மகர்ஷியை பார்த்த ஒரு வெள்ளக்காரன் இன்டர்நேஷனல் சைக்கிக் கெசட்ல எழுதினார், ஹம்ஃப்ரீஸ்ங்கிறவர், ஐ லுக்ட் அட் ஹிம் ஃபார் ஹாஃப் அன் அவர், இஸ் பாடி வாஸ் சோ ஸ்டில், இட் வாஸ் ஸ்டில் லைக் எ டெட் கார்ப்ஸ். அந்த உடம்பு அப்படியே நிச்சலமா இருந்தது, ஒரு ஜடம் மாதிரி இருந்தது. பட் த்ரூ ஹிஸ் ஐஸ் ஐ குட் சி காட் வாஸ் ரேடியேட்டிங் டெரிஃபிக்கலி. அந்த உடம்பு அப்படியே நிச்சலமா இருந்தாலும் அந்த உள்ளேந்து அந்த கண்களுக்குள்ளால பரமேஸ்வர சைத்தன்யம் வெளியில அப்படியே ஜொலிக்கிறது, சூரிய பிரகாஷம் தோற்று போயிடும். அந்த மாதிரி அருணன் உதித்தனன் அருணகிரி தன்னில் அப்படின்னு ஒரு வெங்கட்ரமண சத்தியமங்கலம் வெங்கட்ரமணையான்னு ஒருத்தர் பாடினார். அந்த சூரியன் உதிச்சு வந்தது அந்த பாதாளலிங்கம் குகையிலேருந்து வெளியில வந்த அங்கங்க உட்கார்ந்துட்டார். அங்கேயே கோவிலுக்குள்ள ஒரு இழுப்ப மரம், அந்த இழுப்ப மரத்துக்கு கீழே அந்த ஸ்வரூப பிரஜையில இருக்கிற போது தமிழ் கத்திண்ட சில பண்டிதர்கள்லாம் வேதாந்த கிரந்தங்கள், வாசிஷ்டம், வேதாந்த சூடாமணி, கைவல்யன வனிதம், இந்த தமிழ் புஸ்தகங்கள்லாம் அவர் சந்நிதியில வந்து படிப்பா. அது படிக்கிறத தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இவெல்லாம் படிக்கிறத பாக்குறார். அது வேற தெரியாது, அதெல்லாம் அவ தமிழ்ல படிக்கிறத, ஓ இதுக்குதான் பிரம்மம்னு சொல்றாளோ, இதுக்குதான் ஆத்மான்னு சொல்றாளோ, இந்த நிலையை அடைய ஜனங்கள் சாதனை பண்றா, சாஸ்திரம் படிக்கிறா, அனுஷ்டானங்கள் பண்ணி பிரயத்னம் பண்றாங்கிறதுலாம் அவருக்கு நியூஸ். அப்போ அதுதான் ஜகத்தில் தன்மயம் செழிக்க தன் பதம் எனக்கு தந்தனன் அப்படிங்கிறார். நாம் அடையலை, நான் அடையலை, ஊழியில் வாழும் மக்களில் என்பால் ஊதியம் யாதனீ பெற்றாய், பாழினில் வீழாது ஏழையை காத்துன் பதத்தில் இருத்தி வைத்தனையே, ஆழியாம் கருணை அண்ணலே என்ன அகமிக நாணனிடுமால், வாழினி அருணாச்சல உன்னை வழுத்தி வாழ்த்திட தாழ்த்தும் என் தலையே. நான் ஒன்னு என்ன பண்ணினேன் உனக்கு ஒண்ணும் கொடுக்கல, ஆனா என்னை வந்து என்ன பண்ணினேன், உன்னோட அந்த பரம பதத்துல நீ என்ன உட்கார வச்ச, எனக்கே தெரியாம ஊழியில் வாழும் மாக்களில் என்பால் ஊதியம் யாது நீ பெற்றாய், பாழினில் வீழாது. அது பிற்காலத்துல ஞானத்தை அடைஞ்சவாளுக்கு எல்லாமே அனுபவம், அவளை தெரியாம ஒரு சக்தி அவளை தொடர்ந்து வந்திருக்குன்னு பாப்பாவா. கைவல்ய நவநீதத்துல அவர் சொல்றார், ஐயனே அனந்த ஜன்மங்கள் எனதுளே என ஆண்ட மெய்யனே, உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி அப்படின்னு சொல்றார். அப்ப எத்தனையோ ஜென்மாவா தொடர்ந்து அந்த சக்தியாக்கும் வெளியில ஒரு உருவம் பூண்டு வர்றது. ரமணருக்கு வெளியில உருவம் அருணாச்சலம் தான், அருணாச்சலம் தான். அதுதான் நீ எனக்கு அனுகிரகம் பண்ணினியே அப்படின்னு சொல்றார். அந்த அனுகிரகத்தோட பலன் தன்னையே தெரியாம, அதனாலதான் ஊதியில் என்பால் ஊதியம் யாது நீ பெற்றாய். இதையே அவர் இன்னொரு பதிகத்துல சொல்றார், அம்மையும் அப்பனும் ஆகி இப்பூமியில் ஆழ்ந்து ஆழ்கடல் ஆழ்ந்து என் மனம் ஆழ்ந்திடும் முன் என் மனம் மண் இழுத்து உன் பதத்தில் இருத்தினையால் சின்மயனாம் அருணாச்சல நின் அருள் சித்திரம் என்னே. அம்மையும் அப்பனும் ஆகி இப்பூமியில் ஆக்கி அழித்து மகிமாயை விழுந்து யான் ஆழ்ந்திடும் முன், மகிமாய அந்த மகாமாயோட ஆழ்கடல் விழுந்து யான் ஆழ்ந்திடும் முன் என் மனம் மன்னி இழுத்து உன் பதத்தில் இருத்தினை. ஒன்னும் நான் பண்ணினேன்னு சொல்லலை, நான் சாதனை பண்ணினேன்னு சொல்லலை, நீயா பிடிச்சு வலுவே வந்து என்னை பிடிச்சு இழுத்து. அதனாலேயே அக்ஷரமண மாலையில சொல்றார், எனக்கு ஒரு கவலையும் கிடையாது, நீ கூப்பிட்டு இழுத்துன்னு வந்தேன் நான் வந்தேன், வருந்திடும் தலைவிதி அருணாச்சல வந்து என் படியல அருணாச்சல, நீ தானே கூட்டின்னு வந்த, நான் எங்கேயோ ஒன்னும் தெரியாம இருந்தவன் பிடிச்சுன்னு வந்து அந்த அனுபவத்தை புகட்டி தன் நிலையில இருத்தி தானாவே பண்ணிண்டு துவைதம் இல்லாம அந்த நிலையில இருத்தினியே, சிந்தித்து அருள்பட சிலந்தி போல் கட்டி சிறையிட்டு உண்டனை அருணாச்சலங்கிற. சிலந்தி எப்படி ஒரு பிராணிய வலையில கட்டி அது முழுங்குமோ அந்த மாதிரி அருள் வலை போட்டு அந்த அருள் வலையில என்னை சிக்க வச்சு
என்னை அப்படியே நீ சாப்பிட்டுட்டே பகவானே, பூர்ணம் பண்ணிவிட்டேன். அந்த பூர்ணானுபூதி, அந்த பூர்ணானுபூதி தான் ரமணானுபூதி. சாதனை பண்ணி அடைஞ்சதில்லை, சாஸ்திரம் படிச்சு அடைஞ்சதில்லை, குருபதேசம் பெற்று அடைஞ்சதில்லை. தானாவே தன் ஸ்வரூபமாவே இருந்து தனக்குள்ளேயே இருக்கிற குரு ஆள் கொண்டு கொடுத்த உணர்வு. அந்த உணர்வு வாழ்க்கை பூரா மகர்ஷி நமக்கும் கொடுத்தார். டாக்ஸ் வித் ரமண மகர்ஷி நீங்க பார்த்தீங்கன்னா ஆத்தியந்தம் ஒரே பதில் தான். யாரு கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்கறவன் யாருன்னு பாரு, நீயே அந்த பூர்ண வஸ்துவா தான் இருக்க. அது வந்து ஒரு வார்த்தை இல்லை, சமாதி நிலை ஒரு வார்த்தையிலையும், மகாவாக்கிய உபதேசம் ஒரு வார்த்தையிலையும், நீ அந்த பூர்ண வஸ்துவா தான் இருக்க. தேடிப்பாரு, கவனிச்சு பாரு, கவனத்தை விட்டுவிடாதே, மறந்துடாதே. நம்ம வாழ்க்கைக்கு ஒரே பிரயோஜனம் இந்த ஆத்ம சாட்சா்காரத்தை அடையிறதுங்கிறது தான். அதை இழந்துட்டோம்னா எதை அடைஞ்சும் பிரயோஜனம் இல்லை. தன்னை அறிந்திடில் பின் என்னை அருகில் என், தன்னை அறிந்திடில் பின் என்னை உள்ளதறிய, தன்னை அறியாட்டா என்ன அறிந்துதான் என்ன பிரயோஜனம். பின்ன உயிர்களில் அபின்ன விளக்கெனும் அத்தன்னை தன்னில் உணர மின்னும் தன்னுள் ஆத்ம பிரகாசமே அருள் விலாசமே அக விநாசமே இன்ப விகாசமே. தன்னை அறிஞ்சுடுத்தானக்கா பின்ன உயிர்களில் அபின்ன விளக்கெனும தன்னை தன்னில் உணர, தன் ஸ்வரூபத்தை தன்னில் உணர்ந்தால் மின்னும் தன்னுள் ஆத்ம பிரகாசமே, தன்னில ஆத்ம பிரகாசம் பிரகாசிக்கும். அருள் விலாசமே, அதுக்கு கிருபையே. ஒரு ஸ்லூயிஸ் கேட் திறந்தோம்னா தண்ணி வர மாதிரி வரும். அஹ விநாசமே, அகங்காரம் பூர்ணமா அழியும், கிருப்பை வந்தா தான் அழியும். இன்ப விகாசமே, நம்ம அகந்தை அழிஞ்சுடுத்தானா இன்பம் வெளியில தேட வேண்டாம். நம்ம ஸ்வரூபமே இன்பம்தான், ஆத்மாவோட ஸ்வரூபமே ஆனந்தம்தான், ஆத்மாவோட ஸ்வரூபமே சுகம்தான், ஆத்மாவோட ஸ்வரூபமே அமைதி சாந்தி தான். அந்த நிலகுலையாத அமைதி இருக்கே, அந்த அமைதி தான் ஞானம், அந்த அமைதி தான் முக்தி, அந்த அமைதி தான் பராபக்தி, அந்த அமைதி தான் யோகம், அந்த அமைதி தான் மனசுக்கு அதீதமான ஸ்வரூபஸ்திதி. ஞானத்தினாலையும் உபனிஷத்துகளினாலையும் வேதாந்த விசாரத்தினாலையும் தியானத்தினாலையும் யோகத்தினாலையும் அடைய வேண்டியது அந்த அமைதி தான். அந்த அமைதி நம்ம ஸ்வஸ்வரூபம் எண்ண அலைகள் ஊஞ்சுடுத்தானா அந்த அமைதியை நமக்குள்ளேயே நாம பார்ப்போம். அந்த அமைதி அருள் விலாசம் அப்ப நமக்கு தெரியும். அந்த அமைதியில நம்ம போயிட்டோம்னா அருள் விலாசம் நம்மளே நாம பார்ப்போம். நம்ம உடம்பே அந்த அருள் விலாசத்துல ஒரு துரும்பா கிடக்கும். அந்த கிருபை நம்ம உடம்ப பிடிச்சுக்கணும், நம்மளே இருக்க மாட்டோம். பேருக்கு ஒரு அகங்காரம் இருக்கும், ஆனா அது வந்து தக்த ரஜ்ஜு மாதிரி, ஒரு கயரை எரிச்சுடுத்தானா கயிறு மாதிரி இருக்குமே தவிர அதால கட்ட முடியாது. அந்த மாதிரி அந்த அகந்தை எரிஞ்சு அந்த இடத்துல ஈஸ்வர சேத்தனை தான் பிரகாசமாகும். அந்த ஒரு நிலை இருக்கு, அந்த நிலைய மனுஷனால அடைய முடியும். அதுதான் ஹையஸ்ட் கோல் நம்ம அடைய வேண்டியது. இதை காட்டுறதுக்கு தான் ஞானிகள்லாம் லோகத்துல அப்பப்போ பிரகாசிக்கிறான். நமக்கு ஏதாவது லௌகிகமா அருள் புரியறதுக்கு இல்லை, நம்மளால அடைய முடிகிற ஞான நிலையை காட்டுறதுக்கு தான் அவெல்லாம் வந்து கூவி அழைக்கிறான் நம்மளையெல்லாம், எல்லாருக்கும் அடையலாம் அப்படின்னு. அந்த நிலையை எல்லாரும் அனுபவிக்க ரமணரோட அருள் விலாசம் உண்டாகட்டும் அப்படின்னு வேண்டிண்டு இந்த வார்த்தைகளை ஒரு புஷ்பாஞ்சலியா ரமண பகவானோட பாதத்திலேயே அர்ப்பணம் பண்றேன். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ
அருணாச்சலாம்.